தேர்தல் இந்திய ஜனநாயக குடியரசின் இதயம் மற்றும் ஆன்மாவாக விளங்குகிறது. தேர்தல் பணியாளர்களின் பணியானது இந்த செயல்பாட்டில் ரகசியம் மற்றும் சிறப்பான புனித தன்மையுள்ள செயல்முறை மற்றும் ஏற்பாடுகள் கடைபிடிக்கப்படுகிறது என்பதை உறுதி செய்ய வேண்டும். ரவிக்குமாரை சந்தியுங்கள். இவர் பிரசைடிங் ஆபீசராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். தேர்தல் பணியாளர்களின் பணியானது தேர்தலுக்கு முன்பிருந்தே துவங்கி தேர்தல் முடிந்த பிறகும் அவர் பணி தொடர்கிறது. நாம் அவரின் பயணத்தை முதலிலிருந்து கவனிப்போம் மற்றும் பல்வேறு தேர்தல் செயல்முறைகளில் அவரின் பொறுப்புகள் மற்றும் கடமைகள் பற்றி புரிந்து கொள்வோம். தேர்தலுக்கு முன் செய்யப்பட வேண்டிய முன் ஏற்பாடுகள். துவக்கத்தில் ரவி பயிற்சி அட்டவணை, தேர்தல் விதிமுறைகள், சட்டங்கள் மற்றும் செயல்முறைகள், மேலும் தேர்தல் பணியில் இருக்கும் போது வாக்களிப்பதற்கான அவரது உரிமை போன்றவற்றை தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். அவர் அனைத்து மூன்று அல்லது அதிக பயிற்சி அமர்வுகளில் பங்கு பெற்று அவர் பணியை புரிந்து கொள்ள வேண்டும். வழக்கமான தேர்தல் பணியில் ஒரு பிரசைடிங் ஆபீசர் மற்றும் மூன்று போலிங் ஆபீசர் இருப்பார்கள் என்றும், சட்டமன்ற மற்றும் மக்களவைத் தேர்தல் ஒரே நேரத்தில் நடந்தால் தேர்தல் பணியாளர்கள் ஐந்து பேராக இருப்பார்கள் என்பதை இப்போது அவர் அறிந்துள்ளார். அவர் தேர்தல் சம்பந்தப்பட்ட அனைத்து முக்கியமான விளம்பர சிற்றேடு மற்றும் சிறு புத்தகங்களையும் படித்திருக்க வேண்டும். தேர்தல் பணியாளர்கள் ரேண்டமைசேஷன் முறைப்படி தேர்வு செய்யப்பட்டு பணியமர்த்தப்படுவார்கள். இந்த முதல் நிலையில் தேர்தல் பணியாளர்கள் தகுதி பெற்றவர்களின் டேட்டா பேஸில் இருந்து தேர்வு செய்யப்படுவார்கள். சட்டமன்ற தொகுதி அல்லது ஏசியின் பெயர் வெளியிடப்பட மாட்டாது. ஆனால் தேர்வு செய்யப்பட்ட அதிகாரிக்கு இடம் மற்றும் பயிற்சி நேரம் மற்றும் அவர் தேர்தல் அதிகாரியா, பிஓவா அல்லது பிரசைடிங் ஆபீசரா, பிஆர்ஓவா என்பதை பற்றின தகவல் தெரிவிக்கப்படும். ரவியின் கையில் இருப்பது இந்த மாதிரியான கடிதம்தான். ரேண்டமைசேஷனின் இரண்டாவது நிலையில் தேர்தல் பணியாளர்களுக்கு அவர் பணியாற்றும் தொகுதி தெரிவிக்கப்படும். இது தேர்தலுக்கு ஆறு அல்லது ஏழு நாட்களுக்கு முன் நடைபெறுகிறது. எந்த தொகுதி என்பது இந்த நிலையில்தான் தெரிய வரும். ஆனால் உண்மையான வாக்குச்சாவடி அல்லது பிஎஸ் இன்னும் தெரிவிக்கப்படவில்லை. இந்த முறை தேர்தல் பார்வையாளர்கள் முன்னிலையில் செய்யப்படும். ரேண்டமைசேஷனின் மூன்றாம் நிலை தேர்தல் பணியாளர்களை வாக்குச்சாவடி பணிக்கு அனுப்புவதற்கு சற்று முன்னர் நடைபெறும். இங்கு அவர்கள் ரேண்டமைசேஷன் படி வாக்குச்சாவடிக்கு ஒதுக்கப்படுவர். மீண்டும் இது தேர்தல் பார்வையாளர்கள் முன்னிலையில் தான் நடக்கும். தேர்தல் பணியாளர்களை அனுப்புதல் மற்றும் தேர்தல் பொருட்களை திரட்டுவது இவிஎம். தேர்தலுக்கு முன்பு தேர்தலுக்கு தேவையான அடிப்படை பொருட்களை சேகரியுங்கள். ரவி மற்றும் அவர் குழுவிற்கு போட்டோ அடையாள அட்டைகள் கொடுக்கப்பட்டுள்ளது. மிக முக்கியமாக வழங்கப்பட வேண்டியது நிச்சயமாக எலக்ட்ரானிக் ஓட்டிங் மெஷின் அல்லது இவிஎம். இதில் இரண்டு முக்கிய யூனிட்கள் உள்ளது, பேலட் எனும் வாக்குப்பதிவு கருவி மற்றும் கண்ட்ரோல் யூனிட் எனும் கட்டுப்பாட்டு கருவி. சில நேரங்களில் இவிஎம் உடன் விவிபேட் அதாவது ஓட்டர் வெரிஃபையர் பேப்பர் ஆடிட் ட்ரையல் இருக்கலாம். இது மேலும் வெளிப்படைத்தன்மை மற்றும் சரிபார்க்கும் தன்மையை வாக்காளர்களுக்கு கூடுதலாக கொடுக்கிறது. ரவி இவிஎம்மின் கேரியிங் கேஸுடன் இணைக்கப்பட்டிருக்கும் டேகை சோதனை செய்கிறார். இது அவருக்கு கொடுக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடிதானா என்பதை உறுதி செய்கிறார். இது சரியாக சீல் செய்யப்பட்டுள்ளதா என்பதையும் உறுதி செய்கிறார். டெலிவரி எடுக்கும் போது பிஆர்ஓ இவிஎம் சரியாக செயல்படுகிறதா என்பதை சோதனை செய்ய வேண்டும். அதன் பேட்டரிகள் மற்றும் இவிஎம்மின் கடிகாரம் சரியாக வேலை செய்கிறதா என்றும் சோதனை செய்வார். இவிஎம்மில் ஏதாவது குறைகள் இருந்தால் அல்லது அது அவரின் வாக்குச்சாவடிக்கு உரியவை இல்லை என்றால் உடனடியாக செக்டர் மேஜிஸ்ட்ரேட் அல்லது ரிட்டர்னிங் ஆபீசரிடம் மாற்ற சொல்லி புகார் தெரிவிக்க வேண்டும்.
பிஆர்ஓவிற்கு இயந்திரத்தை பற்றி சில செய்ய வேண்டியவை செய்யக்கூடாதவைகளை தெரிந்து கொண்டால் உதவியாக இருக்கும். இவிஎம் செய்ய வேண்டியவை செய்யக்கூடாதவை. லேட்ச் மற்றும் ஹிஞ்சஸில் தேவையில்லாத அழுத்தத்தை கொடுக்காதீர்கள். அந்த செக்ஷனின் கவர் மற்றும் டோரை திறக்க முயற்சி செய்யாதீர்கள். இவிஎம்ஐ ஹீட்டர் மற்றும் சூடான பொருட்கள் பக்கத்தில் வைக்காதீர்கள். உருகிய மெழுகு அல்லது சீலிங் மெழுகு இவிஎம் மீது விழாமல் பார்த்து கொள்ள வேண்டும். கண்ட்ரோல் யூனிட்டில் இருந்து பவர் பேக்கை துண்டிக்கவும். சியு கவுண்டிங் டேபிள் மீது இருக்கும் வரை அவுட்டர் பேப்பர் சீலை நீக்காதீர்கள். கேபிள் கனெக்டரை நேர் எதிர் திசையில் இழுக்காதீர்கள். கனெக்டரின் ஹூடில் இன்டர் கனெக்டிங் கேபிளை ஸ்பிரிங் போன்ற கிளிப்பை அழுத்தாமல் இழுக்காதீர்கள். வாக்காளர் பட்டியலின் குறிக்கப்பட்ட நகலானது பிஆர்ஓ மற்றும் அவரது குழுவிற்கு மிக முக்கியமான தேர்தல் ஆவணமாகும். ரவிக்கு 3 நகல்கள் கொடுக்கப்படும். ஒரே நேரத்தில் 2 தேர்தல்கள் நடந்தால், அதாவது சட்டசபை மற்றும் பாராளுமன்ற தேர்தல், இதற்கு 5 நகல்கள் தேவைப்படும். இது வாக்காளர் பட்டியலின் குறிக்கப்பட்டுள்ள பிரதிகள் என்று அழைக்கப்படுகிறது. ஏனெனில் இந்த நகல்களில் பிபி, சிஎஸ்வி மற்றும் இடிசி வாக்காளர் பெயர்கள் தெளிவாக குறித்து காட்டப்பட்டிருக்கும். மேலும் ஏதாவது ப்ராக்ஸி ஓட்டர்ஸ் பட்டியல் இருந்தால் அதையும் சேகரிக்கவும். குறிப்பிட்ட பிரதிகளை திரட்டும் போது ரவி பிஆர்ஓ முழுமையாகவும் ஒரே மாதிரியாகவும் இருக்கிறதா என்பதை உறுதி செய்வார். மேலும் பெயர்கள் சீரியல் எண்படி இருக்கிறதா, வாக்காளர் பிரிண்டட் சீரியல் எண் இங்கால் திருத்தப்பட்டுள்ளதா இல்லையா, புதிய எண்கள் சேர்க்கப்பட்டுள்ளதா நீக்கப்பட்டுள்ளதா என்பது தெளிவாக குறிக்கப்பட்டுள்ளதா என்பதை சோதனை செய்வார். மேலும் ரவி வாக்காளர் பட்டியலின் குறிக்கப்பட்டுள்ள பிரதிகள் ஆர்ஓ மற்றும் ஏஆர்ஓவின் சான்றளிக்கப்பட்ட கையொப்பம் இருக்கிறதா என்பதை உறுதி செய்ய வேண்டும். மற்ற பொருட்கள். ரவி 20 வாக்கு சீட்டுகளை டெண்டர் வாக்கு சீட்டாக பயன்படுத்த டெலிவரி எடுக்கிறார் மற்றும் அவை அவரின் வாக்கு சாவடி உடையதுதானா என்று உறுதி செய்து கொள்கிறார். பட்டியலில் இல்லாதவர்கள், இடம்பெயர்ந்தவர்கள் மற்றும் இறந்த வாக்காளர்கள் பட்டியலை ஏஎஸ்டி திரட்டுகிறார். அவர் மேலும் போட்டியிடும் வேட்பாளரின் மற்றும் தேர்தல் முகவரின் மாதிரி கையெழுத்தின் நகல்கள் அவரிடம் உள்ளனவா என்று சோதித்துக் கொள்கிறார். தேர்தல் பொருட்கள் பொறுத்தவரை அவர் குழு இன்னும் பலவற்றை திரட்ட வேண்டியுள்ளது. தேர்தல் பொருட்களின் பட்டியல். வாக்காளர்களின் பதிவேடு ஃபார்ம் 17A, ஒரு புக், வாக்காளர் சீட்டு 1600, வாக்காளர் பட்டியலின் நகல்கள், கிளாசிஃபைடு சர்வீஸ் ஓட்டர்ஸ் அல்லது சிஎஸ்வியின் பட்டியல் ஏதாவது இருந்தால், ஒப்பந்த ஓட்டுகளின் பேலட் பேப்பர் 20, 2 10cc உள்ள அழிக்க முடியாத இங்க் குப்பிகள், சியூக்கான அட்ரஸ் டேக் 5, பியூக்கான அட்ரஸ் டேக் 4, ஸ்பெஷல் டாக் 3, இவிஎம் இதற்கான கிரீன் பேப்பர் சீல்ஸ் 4, அவுட்டர் பேப்பர் ஸ்கிரிப்ட் சீல் 3, ரப்பர் ஸ்டாம்ப் ஏரோ கிராஸ் மார்க் 1, ரப்பர் பேட் ஊதா வண்ணம் 1, ப்ரசைடிங் ஆஃபீஸருக்கான உலோக சீல் 1, ப்ரசைடிங் ஆஃபீஸரின் டைரி 1, டிஸ்டிங்விஷிங் மார்க் ரப்பர் ஸ்டாம்ப் 1. ரவி இப்பொழுது தன்னிடம் அனைத்து தேவையான சட்ட ரீதியான மற்றும் சட்ட ரீதி இல்லாத படிவங்கள் இருக்கிறதா என்று சோதனை செய்கிறார். இந்த படிவங்கள் சரியான மற்றும் நெறியான தேர்தல் செயல்முறைக்கு மிகவும் முக்கியமானது. படிவ பட்டியல். போட்டியிடும் வேட்பாளர் ஃபார்ம் 7A 2, சேலஞ்சிடு ஓட்ஸ் ஃபார்ம் 14 2, பார்வையற்ற மற்றும் இயலாத வாக்காளர் படிவம் ஃபார்ம் 14A 2, டெண்டர்ட் ஓட்ஸ் பட்டியல் ஃபார்ம் 17B 2, பதிவான ஓட்டு கணக்கு ஃபார்ம் 17C 10, பயன்படுத்திய பேப்பர் சேல்களின் பதிவு 2, சேலஞ்சு ஓட்ஸ் ஃபீஸ் டெபாசிட் இதற்கான ரசீது புத்தகம் 1, எஸ்ஹெச்ஓவிற்கு கடிதம் 4, தேர்தல் துவங்குவதற்கு முன்னும் முடியும் போதும் ப்ரசைடிங் ஆஃபீஸரின் பிரகடனம் பார்ட் 1-4 2 செட், வாக்காளரின் வயது பற்றிய உறுதி ஆவணம் 2, உறுதி ஆவணம் கொடுத்து வாக்களித்த வாக்காளர்கள் அல்லது உறுதி ஆவணம் கொடுத்து மருத்துவர்கள் பற்றிய பட்டியல் 10, பார்வையற்ற மற்றும் இயலாத வாக்காளர்களின் உடன் இருப்பவர்கள் கொடுக்கும் உறுதி ஆவணம் 10, தேர்தல் முகவர்களுக்கான பாஸ்கள் ஒவ்வொரு வேட்பாளருக்கும் 2, விசிட் ஷீட் 2, தொகுதி பார்வையாளர் அல்லது ஆர்ஓவிடம் சமர்ப்பிக்க வேண்டிய ப்ரசைடிங் ஆஃபீஸரின் அடிஷனல் 16-point ரிப்போர்ட்டின் வடிவம். இந்த படிவம் அல்லாமல் ரவி இதே போன்ற உரைகளை திரட்டி
தேர்தல் பூத்திற்கு எடுத்து செல்ல வேண்டியிருக்கும். உரைகளின் பட்டியல். சிறிய உரைகள் அல்லது சட்டரீதியான உரைகள் SE8-1, குறிக்கப்பட்ட வாக்காளர் பட்டியலின் நகல் SE8-1, வாக்காளர் பட்டியலின் மற்ற நகல்கள் SE8-1, டெண்டர்டு பேலட் பேப்பர் மற்றும் டெண்டர்டு ஓட்டர்ஸ் லிஸ்ட் 1, தேர்தல் துவங்குவதற்கு முன்னும் முடியும் போதும் ப்ரொசைடிங் ஆஃபீஸரின் பிரகடனம் SE7-1, பதிவான ஓட்டு கணக்கு SE5-1, சேலஞ்சு ஓட்ஸ் பட்டியல் SE5-1, பயன்படுத்தாத மற்றும் சேதமடைந்த பேப்பர் சீல் SE5-1, தேர்தல் முகவர்களுக்கு நியமன கடிதம் SE6-1, பார்வையற்ற மற்றும் இயலாத வாக்காளர்கள் SE5-1, ப்ரொசைடிங் ஆஃபீஸரின் டைரி SE6-1, எலெக்ஷன் டியூட்டி சர்டிஃபிகேட் SE5-1, ரசீது புத்தகம் மற்றும் பண பறிமுதல் SE6-1, உடன் இருப்பவர்களின் உறுதி ஆவணம் SE5-1, மற்ற நோக்கத்திற்காக சிறிய உரைகள் SE7-1, வாக்காளரின் கையொப்பத்துடன் கூடிய ரிஜிஸ்டர் ஆஃப் வோட்டர்ஸ் 17A-க்காக SE8-1, PROவின் சுருக்கமான பதிவேடு விதி 40 SE6 இன் கீழ் 1, எளிய உரைகள் SE7-2 மற்றும் SE8-3, பயன்படுத்தாத பேலட் பேப்பர்ஸ் SE7-5, ஏதாவது ஒரு பேப்பரை RO சீல்டு கவரில் வைக்க முடிவு செய்தால் 1, பயன்படுத்தாத மற்றும் சேதமடைந்த ஸ்பெஷல் டாகிற்கான கவர் SE7-1, பயன்படுத்தாத மற்றும் சேதமடைந்த ஸ்ட்ரிப் சீலிற்கான கவர் SE7-1, கணிசமான அளவில் ஸ்டேஷனரிகளையும் திரட்டி வைத்துக் கொள்ள வேண்டும். ரவி மற்றும் அவரின் குழு இவைகளை சோதிக்கும். ஸ்டேஷனரியின் பட்டியல். சாதாரண பென்சில் 1, பால் பென்கள் 3 நீலம் மற்றும் 1 சிவப்பு, வேற்று காகிதம் 8 ஷீட்டுகள், பின்கள் 25 பீசஸ், தீப்பெட்டி 1, சீல் செய்யும் பேக்ஸ் 6 குச்சிகள், ஓட்டிங் கம்பார்ட்மெண்ட்டுகளுக்கான சாமான்கள் 2 மற்றும் 2 மொத்தம் 4 செட்டுகள், கம் பேஸ்ட் 1 பாட்டில், பிளேட் 1, மெழுகுவர்த்தி 4 குச்சிகள், மெல்லிய நூல் 20 மீட்டர்ஸ், உலோக ரோலர் 1 பீஸ், கார்பன் பேப்பர் 3 ஷீட்ஸ், எண்ணெயை துடைக்க துணி 3 பீஸ், பேக்கிங் பேப்பர் 2 ஷீட்ஸ், அழிக்க முடியாத இங்க் பாட்டிலை வைக்க கப் காலிடின் பிளாஸ்டிக் பாக்ஸ் 1, டிராயிங் பின்ஸ் 24 பீசஸ், ரப்பர் பேண்ட்ஸ் 20 பீசஸ், செல்லோ டேப் 1 பீஸ், செக்லிஸ்ட் 2. குழுவிற்கான வாகன வசதி செய்யப்பட்டுள்ளது. அவர்கள் தயாராகி ஆர்வத்துடன் செல்ல உள்ளார்கள். செட்டிங் அப் த போலிங் ஸ்டேஷன். இது தேர்தல் நாள். ரவி மற்றும் குழுவினர் பாதுகாப்பு ஊழியர்களுடன் வாக்குச்சாவடிக்கு ஒரு நாள் முன்பு சென்று சேர்வார்கள். அனைத்து தேர்தல் பணியாளர்கள் முன்னதாகவே வாக்குச்சாவடிக்கு சென்று சேர வேண்டும் மற்றும் குறைந்தபட்சம் தேர்தல் துவங்குவதற்கு 2 மணி நேரம் முன்னதாக வாக்குச்சாவடியில் இருக்க வேண்டும். அவர்கள் ஒரு நாள் முன்னதாகவே அங்கு சென்று ஒரு இரவு அங்கு தங்க வேண்டியது அவசியம். இதற்கு தேவையான வாகன வசதிகள் செய்யப்படும். இவிஎம்ஐ திட்டமிட்ட நேரத்திற்கு முன்னதாக திறந்து பயன்படுத்தக்கூடாது. ஏதாவது தேர்தல் அதிகாரி விடுப்பில் இருந்தால் PRO தனது விருப்பத்திற்கு யாரையும் அவரது இடத்தில் பணியமர்த்தி அதை டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆபீசருக்கு தெரிவிக்க அவருக்கு அதிகாரம் உண்டு. அந்த நபர் எந்த வேட்பாளருக்கும் ஆதரவானவராக இருக்கக்கூடாது. வாக்குச்சாவடியை ஆய்வு செய்க. ஓட்டிங் செயல்முறை தெளிவாக மற்றும் பாதுகாப்பு மீறப்படவில்லை என்பது தவறாது உறுதி செய்யப்பட வேண்டும். தேவைப்பட்டால் உறுதி செய்ய சில மாற்றங்களை செய்யலாம்.
வாக்காளர்களுக்கு காத்திருக்க போதுமான இடம், ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தனித்தனியாக காத்திருக்கும் இடம், வாக்காளர்கள் தனியாக உள்நுழையவும் வெளியேறவும் பகுதி, ஒரு கதவு இருக்குமானால் மூங்கில் தடுப்பு பயன்படுத்தி கதவை இரண்டாக பிரிக்கவும், வாக்குச்சாவடியில் போதுமான வெளிச்சம் இருக்கிறது என்பதை உறுதி செய்யவும், நுழைவதிலிருந்து வெளியேறும் வரை வாக்காளர்கள் எளிதாக செல்ல முடிகிறதா என்பதை உறுதி செய்யவும், தேர்தல் முகவர்கள் அனைத்து செயல்முறைகளையும் பார்க்கும்படி அமர வேண்டும். அதாவது வாக்காளரின் அனைத்து இயக்கத்தையும். ஆனால் இதை செய்யும் போது வாக்காளர்கள் போடும் ஓட்டுப்பதிவை அவர்கள் பார்க்கவில்லை என்பதை உறுதி செய்யுங்கள். ஓட்டிங் கம்பார்ட்மெண்ட்டின் பாதுகாப்பை கருதி ஜன்னல் மற்றும் கதவுகளுக்கு அப்பால் வைக்க வேண்டும். ஓட்டிங் கம்பார்ட்மெண்ட்டை குறிப்பாக ஃப்ளெக்ஸ் போர்ட் கொண்டு தயாரிக்க வேண்டும். மேலும் அதன் பரிமாணம் 23 இன்ச்சஸ் பை 23 இன்ச்சஸ் பை 23 இன்ச்சஸ் ஆக இருக்க வேண்டும். ஓட்டிங் கம்பார்ட்மெண்ட் கார்ட்போர்டால் தயாரிக்கப்பட்டு நல்ல நிலையில் இருந்தால் அதை கூட பயன்படுத்தலாம். ஓட்டிங் கம்பார்ட்மெண்ட்டின் கண்ட்ரோல் யூனிட் வைக்கப்பட்டிருக்கும் டேபிளிலிருந்து போதுமான தொலைவில் வைக்கப்பட வேண்டும். பியூவிலிருந்து சியூவை இணைக்கும் கேபிள் வாக்காளர்களின் இயக்கத்தை தடை செய்யுமாறு இருக்கக்கூடாது. ஆனால் கேபிளின் முழு நீளமும் பார்க்கும்படி இருக்க வேண்டும். ஒருவேளை இது சட்டசபை மற்றும் பாராளுமன்ற தேர்தலின் ஒரே நேர தேர்தலாக இருந்தால் தனித்தனி இவிஎம் தனித்தனி ஓட்டிங் கம்பார்ட்மெண்ட்டில் பெரிய எழுத்துக்களில் தெளிவாக குறிக்கப்பட்டு வைக்கப்பட வேண்டும். முறையான திட்ட அமைப்பு கொண்ட ஒற்றை தேர்தல் இப்படிதான் இருக்கும். தேர்தல் குழு அரசியல் தலைவர்களின் படங்கள் அல்லது அரசியல் கட்சியின் சின்னங்கள் அல்லது வாசகங்கள் அனைத்தையும் நீக்கிவிடுவார்கள். மேலும் சமையல் அல்லது நெருப்பு ஏற்றுவது வாக்குச்சாவடியில் அனுமதிக்கப்படமாட்டாது. வெறும் மெழுகுவர்த்தி தேவைப்படும்போது தேர்தல் பொருட்களை அல்லது இவிஎம்ஐ சீல் செய்ய பயன்படுத்தப்படும். முறையான வெளிச்சம் இருக்கிறதா என்று உறுதி செய்ய வேண்டும். ரவி தனிப்பட்ட முறையில் கட்டாய அறிவிப்புகள் அல்லது தகவல் பலகையினை வாக்குச்சாவடிக்கு வெளியில் காட்சிக்கு வைப்பார். அறிவிப்பில் தேர்தல் பகுதி மற்றும் வாக்காளரின் விவரங்கள் குறிப்பிடப்பட வேண்டும். ஃபார்ம் 7A உள்ளபடி போட்டியிடும் வேட்பாளர்கள் பட்டியலின் நகல், மேலும் அவர்களின் தேர்தல் சின்னம், குறைந்தபட்ச அடிப்படை வசதிகள். ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் இருக்க வேண்டிய அடிப்படை குறைந்தபட்ச வசதிகள் அல்லது BMF ஆவது சரிவுப்பாதை இருப்பது, குடிதண்ணீர் இருப்பது, போதுமான மரசாமான்கள், போதுமான அளவு வெளிச்சம், உதவி மையம், போதுமான விளம்பரம், கழிவறை வசதி, வரிசையில் நிற்பவர்களுக்கு நிழல் கொடை வசதி. யார் யார் வாக்குச்சாவடிக்குள் நுழையலாம்? கீழ்கண்ட நபர்களைத்தான் வாக்குச்சாவடிக்குள் பிரசைடிங் ஆஃபீஸர் அனுமதிப்பார். வாக்காளர், போலிங் ஆஃபீஸர், போட்டியிடும் வேட்பாளர். ஒரே நேரத்தில் ஒவ்வொரு வேட்பாளருக்கும் ஒரு எலெக்ஷன் ஏஜென்ட் அல்லது போலிங் ஏஜென்ட். தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட நபர் ஆணையத்தின் கடிதத்துடன் வந்தால் அனுமதிக்கப்படுவார். வேலை செய்யும் பொது ஊழியர், குழந்தையுடன் வரும் வாக்காளருடன் சேர்ந்து வருபவர், பார்வையற்றவர் அல்லது நகர முடியாத இயலாதவருடன் அல்லது உதவியின்றி ஓட்டளிக்க முடியாதவருடன் வருபவர், வாக்காளர்களை அடையாளம் காணும் நோக்கத்திற்காக அப்போது தேர்தல் வாக்காளர்களுக்கு வழிகாட்டுவதற்காக அமர்த்தப்படும் நபர், PROவால் அழைக்கப்பட்டால் மட்டுமே போலீஸ் மற்றும் பாதுகாப்பு அதிகாரிகள் உள்ளே நுழைய முடியும். வாக்குச்சாவடியில் செய்யப்பட்டுள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகள். வாக்குச்சாவடியில் செய்யப்பட்டுள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகள் நம் அனைவருக்கும் தெரிந்ததுதான். PROவின் அதிகார எல்லைக்குட்பட்டு நடைபெறும். The Central Police Force அல்லது CPF பணியமர்த்தப்படுவர். வாக்குச்சாவடியை பாதுகாப்பது மற்றும் வாக்குச்சாவடியில் நுழைபவர்களை வரிசைப்படுத்துவது இவர்களின் முதல் பொறுப்பாகும். அவர்களின் தேவை PROவுக்கு இருந்தால் மட்டுமே வாக்குச்சாவடிக்குள் நுழைவர். தேர்தல் துவங்கும் முன் பணியமர்த்தப்பட்ட பாதுகாப்பு படையினர் சரியான நேரத்திற்கு வந்துவிட்டார்களா என்பதை உறுதி செய்ய வேண்டும். CPF ஜவான் அல்லது செக்யூரிட்டி பர்சனல் வாக்குச்சாவடியின் கதவருகே நின்று வாக்குச்சாவடியின் உள்ளே நடக்கும் செயல்முறையை கண்காணிக்க வேண்டும். முன்பு சொன்னது போல பாதுகாப்பு பணியாளர்கள் வாக்குச்சாவடிக்குள் நுழைய மாட்டார்கள். லோக்கல் ஸ்டேட் போலீஸுக்கு தேர்தல் நடக்கும் பகுதிகளில் மற்றும் வாக்குச்சாவடியில் உள் மற்றும் வெளிப்பகுதிகளில் பொதுவான சட்டம் ஒழுங்கை பராமரிக்கும் பொறுப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. CPF பணியமர்த்தப்பட்டிருந்தால் கூட லோக்கல் ஸ்டேட் போலீஸ் அவர்களை பதிலுக்கு மாற்றக்கூடாது. 100 மற்றும் 200 மீட்டருக்குள் விளம்பரங்கள் இருக்கக்கூடாது. முக்கியமான ஒன்று என்னவென்றால், 100 மீட்டர் வரை உள்ள கட்டிடங்கள் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகள் மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் PROவின் கட்டுப்பாட்டுக்குள் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும். பூத்திலிருந்து 100 மீட்டருக்குள் எந்த வாக்கு சேகரிப்புக்கும் அனுமதி இல்லை. ரவி, வேட்பாளர்களில் ஒருவர் எலெக்ஷன் பூத்தை வாக்குச்சாவடியிலிருந்து
200 மீட்டருக்குள் அமைத்திருப்பதை பார்க்கிறார். எலெக்ஷன் கமிஷன் அறிவுரைப்படி இதற்கு அனுமதி இல்லை. அதனால் பாதுகாப்பு பணியாளர்கள் 200 மீட்டருக்கு அப்பால் அதை அப்புறப்படுத்துகிறார்கள். மாதிரி வாக்குப்பதிவு நடத்துவது. ரவி இப்பொழுது தேர்தல் முகவரின் அப்பாயின்ட்மெண்ட் லெட்டர் மற்றும் மாதிரி கையொப்பத்தினை சோதிக்கிறார். ரவி மாதிரி வாக்குப்பதிவினை உண்மையான தேர்தல் நடப்பதற்கு ஒரு மணி நேரம் முன் நடத்துகிறார். மாதிரி வாக்குப்பதிவின் போது குறைந்தபட்சம் 50 ஓட்டுகள் பதிவு செய்யப்படும். ஒருவேளை விவிபேட் பயன்படுத்தப்பட்டால் இவிஎம்ஐ பகுதியாக கொண்டு மாதிரி வாக்குப்பதிவு அதில் நடத்தப்பட வேண்டும். தேர்தல் முகவரை ஓட்டு போட சொல்லவும். தேர்தல் முகவர் வரவில்லை என்றால் அவருக்காக 20 நிமிடங்கள் காத்திருக்கலாம். பிறகு ஒவ்வொரு வேட்பாளருக்கும் வாக்குச்சாவடியில் இருக்கும் மைக்ரோ அப்சர்வர் அல்லது செக்டர் ஆபீசர் முன்னிலையில் பிஆர்ஓ ஓட்டு பதிவு செய்வார். ஒருவேளை போலிங் ஏஜென்ட் நடுவில் வந்துவிட்டால் பிஆர்ஓ மாதிரி வாக்குப்பதிவு நடப்பதை நிறுத்த மாட்டார் அல்லது மறுபடியும் துவங்க மாட்டார். மாதிரி வாக்குப்பதிவு நடத்துவது கட்டாய முறையாகும் மற்றும் பிஆர்ஓ இதற்கான சான்றிதழை வழங்க வேண்டும். இந்த கட்டத்தில் சியுவின் கடிகாரம் மற்றும் பேட்டரி லெவலின் செயல்முறையை மறு உறுதி செய்ய வேண்டும். மாதிரி வாக்குப்பதிவு துவங்குவதற்கு முன்னர் முதலில் கிளியர் பட்டனை அழுத்தவும் பிறகு டோட்டல் பட்டனை அழுத்தி இவிஎம்மில் இதுவரை எந்த ஒரு வாக்கும் பதிவாகவில்லை என்று போலிங் ஏஜென்ட்டிடம் காண்பிக்க வேண்டும். பிறகு பியுவில் மாதிரி வாக்குப்பதிவினை ஒவ்வொரு வேட்பாளர் மற்றும் நோட்டாவின் பட்டனை அழுத்தி நடத்த வேண்டும். ஒவ்வொரு வேட்பாளரின் பட்டனை சமமான எண்ணில் அழுத்தப்பட்ட பிறகு க்ளோஸ் பட்டனை அழுத்தவும். பிறகு பேலட் பட்டனை அழுத்தி க்ளோஸ் பட்டனை அழுத்திய பிறகு எந்த ஒரு வாக்கும் பதிவாக முடியாது என்று காட்டவும். பிறகு ரிசல்ட் பட்டனை அழுத்தி ஒவ்வொரு வேட்பாளரின் மாதிரி வாக்குப்பதிவின் முடிவுகளை முகவர்களிடம் காண்பிக்கவும். அவர்கள் திருப்தி அடைந்த பிறகு இவிஎம்மில் மாக்போல் டேட்டாவை கிளியர் செய்யவும். இதற்கு பிறகு மாக்போல் சர்டிபிகேட்டை தயார் செய்து போலிங் ஏஜென்ட் மற்றும் பார்வையாளரிடம் கையெழுத்து வாங்க வேண்டும். சியு நன்றாக வேலை செய்கிறது. இது இப்பொழுது ப்ரொசீடிங் ஆபீசரால் முறையாக சீல் மற்றும் டாக் செய்யப்படுகிறது. பேலட் யூனியன் மற்றும் பியு ஆர்ஓ நிலையில் சீல் செய்யப்பட்டுவிட்டது. மாக்போல் முடிவுகளை கிளியர் செய்ய மறக்காதீர்கள் மற்றும் மாக்போல் சர்டிபிகேட்டில் இதை பதிவு செய்து கொள்ளுங்கள். மாக்போல் டேட்டாவை கிளியர் செய்த பிறகு சியுவை பரிந்துரைக்கப்பட்ட சீல்ஸ் மற்றும் டேக்கால் சீல் செய்து உண்மையான தேர்தலுக்கு தயார் செய்யவும். கிரீன் பேப்பர் சீலை இரண்டு முடிவிற்கும் கொடுக்கப்பட்டுள்ள ஃப்ரேமில் நுழைக்கவும். ரிசல்ட் செக்ஷன் இன்னர் கம்பார்ட்மெண்ட் கதவுகளை கிரீன் பேப்பர் சீல் வெளியே தெரியுமாறு மூடவும். ரிசல்ட் செக்ஷன் இன்னர் கம்பார்ட்மெண்ட்டை சீல் செய்யவும். ஸ்பெஷல் டேகை க்ளோஸ் பட்டன் தெரியுமாறு பொருத்தவும். ரிசல்ட் செக்ஷன் கதவை கிரீன் பேப்பர் சீல் வெளியே தெரியுமாறு மூடவும். இப்பொழுது ரிசல்ட் செக்ஷன் அவுட்டர் கம்பார்ட்மெண்ட் கதவை அட்ரஸ் டேக் கொண்டு சீல் செய்யவும். இப்பொழுது அவுட்டர் பேப்பர் ஸ்ட்ரிப் சீலை பொருத்தவும். ஸ்ட்ரிப் சீலின் பசை தடவப்பட்ட பகுதி ஏவை கிரீன் பேப்பர் சீலின் பேஸிற்கு அருகில் வருமாறு வைக்கவும்.
வேக்ஸ் பேப்பர் கவரிங் ஏவை நீக்கி கிரீன் பேப்பர் சீலின் லோயர் லேயரை ஒட்டவும். பியை நீக்கி மேல் லேயர் மேல் ஒட்டவும். பியை ஒட்டிய பிறகு பசை தடவப்பட்ட பகுதி சி மேலே இருக்கும். சியில் இருக்கும் வேக்ஸ் பேப்பரை நீக்கவும். கிரீன் பேப்பர் சீலின் இரண்டு லேயர்களையும் சி மீது வைத்து அழுத்தவும். இப்பொழுது ஸ்ட்ரிப் சீலை எடுத்து கண்ட்ரோல் யூனிட்டின் இடது பக்கத்திலிருந்து க்ளோஸ் பட்டனை விண்டோவிற்கு கீழே வருமாறு சுற்றவும். ஸ்ட்ரிப் சீலின் அடுத்த பக்கத்தை வலது பக்கத்திலிருந்து எடுத்து மேலே கொண்டு செல்லவும். இப்பொழுது பசை தடவப்பட்ட டி மேலே இருக்கும். வேக்ஸ் பேப்பரை நீக்கி கிரீன் பேப்பர் சீல் மீது ஒட்டவும். கண்ட்ரோல் யூனிட் உண்மையான தேர்தலுக்கு தயாராகிவிட்டது. ஏஜென்ட்டுகளை அவுட்டர் பேப்பர் ஸ்ட்ரிப் சீலின் சீரியல் எண்ணை குறித்து கொள்ள அனுமதிக்கவும் மற்றும் அவர் கையெழுத்து அல்லது தனிப்பட்ட குறியீடு செய்தபின் உங்கள் கையெழுத்தை அதில் இடவும். தேர்தலுக்கு சிறிது முன்னர் போலிங் ஏரியாவின் பிஎல்ஓ வந்துவிட்டார். அவர் அல்லது அவள் தேர்தலின் போது ஓட்டர் ஸ்லிப்பின் நகல்களுடன் அங்கு இருப்பார். இது மாவட்ட தேர்தல் அதிகாரி அலுவலர்களால் ஒரு வாரம் முன்பு கொடுக்கப்பட்டதாகும். ஒருவேளை வாக்காளர் தனது ஓட்டர் ஸ்லிப்பை தவறவிட்டாலோ அல்லது மறந்துவிட்டாலோ இதை பெற்று வாக்களிக்க பயன்படுத்திக் கொள்ளலாம். தேர்தல் குறித்த நேரத்தில் துவங்க வேண்டும். இல்லை என்றால் ரவி அவரது ப்ரொசைடிங்ஸ் ஆபீசர்ஸ் டைரியில் இதற்கான காரணத்தை குறித்துக் கொள்ள வேண்டும். தேர்தலுக்கு முன் பிஆர்ஓ மூன்று அறிவிப்பை கொடுக்க வேண்டும். அது தேர்தலுக்கு முன் புதிய ஓட்டிங் இயந்திரத்தை அறிமுகப்படுத்தும் போது மற்றும் தேர்தலின் முடிவில். ரவிக்குமார் முதல் அறிவிப்பை சத்தமாக அனைவர் முன்னிலையிலும் படித்து அவர்கள் கையெழுத்தை பெறுகிறார். அடுத்து அவர் பாதுகாப்பான வாக்கு பற்றி எச்சரிக்கையை அறிவிக்கிறார். பிறகு போலிங் ஏஜென்ட்டுகளிடம் வாக்காளர் பட்டியலில் குறிக்கப்பட்ட நகல் மற்றும் ஃபார்ம் 17A உள்ள ஓட்டர்களின் பதிவுகளை விளக்குகிறார். இப்பொழுது போலிங் பூத் உண்மையான வாக்குப்பதிவுக்கு தயாராகிவிட்டது. தேர்தலின் போது ரவிக்குமார் இப்பொழுது தேர்தல் துவங்கும் என அறிவிக்கிறார். பூத் உள்ளே இருக்கும் போலிங் ஆபீசருக்கு குறிப்பிட்ட பொறுப்புகள் உள்ளது. நாம் இப்பொழுது வாக்காளர்கள் புரிந்து கொள்ளுமாறு வாக்கு செயல்முறை மற்றும் மூன்று போலிங் ஆபீசரின் பொறுப்புகளை பற்றி பார்ப்போம். முதல் போலிங் ஆபீசர் குறிக்கப்பட்ட வாக்காளர் பட்டியலின் பொறுப்பாளர், வாக்காளர்களின் அடையாளம். இரண்டாவது போலிங் ஆபீசர் அழிக்க முடியாத இங்கை இடுபவர், வாக்காளர்களின் சீரியல் எண்ணை ரெஜிஸ்டர் ஆஃப் ஓட்டர்ஸ் ஃபார்ம் 17A உள்ள எலக்டரல் ரோல் படி பதிவு செய்வார். மூன்றாவது போலிங் ஆபீசர் வாக்காளர் சிலிப்பை பெற்று பாதுகாப்பாக வைப்பது, அழிக்க முடியாத இங்க் இருக்கிறதா என்று சோதனை செய்வார். வாக்காளர்களை கண்ட்ரோல் யூனிட் பட்டனை செயல்படுத்தி வாக்கிட அனுமதிப்பார். சில வாக்குச்சாவடியில் தேர்தல் ஆணையம் மைக்ரோ அப்சர்வர்களை நியமிக்கலாம். அவர்களை பற்றி பிறகு பேசலாம். தேர்தலின் போது வாக்காளர்களை முறையாக வழிநடத்துவது முக்கியமானதாகும். உதாரணமாக வயது முதிர்ந்தவர்கள், ஊனமுற்ற வாக்காளர்கள், மற்றும் குழந்தைகளுடன் வரும் பெண்கள் அனைவருக்கும் முன்னுரிமை தர வேண்டும். வாய்ப்பேச மற்றும் காது கேளாத வாக்காளர்களுக்கும் முன்னுரிமை கொடுக்கப்பட வேண்டும். ரவி மற்றும் அவர் குழுவினர் குறிப்பிட்ட காரணங்களுக்காக மட்டும் ஓட்டிங் கம்பார்ட்மெண்ட்டிற்குள் நுழைய அனுமதிக்கப்படுவர். அதாவது பேலட் யூனிட் சரியாக வேலை செய்யவில்லை என்றால், வாக்காளர்கள் ஏதாவது குழப்பம் செய்கிறார் என்று பிஆர்ஓவுக்கு தோன்றினால் அல்லது ஓட்டுப்பதிவிற்கு தேவையில்லாமல் அதிக நேரம் எடுத்துக்கொண்டால் பிஆர்ஓ போலிங் ஏஜென்ட் முன்னிலையில்தான் ஓட்டிங் கம்பார்ட்மெண்ட்டுக்குள் நுழைவார். பிஆர்ஓவாக உங்கள் வேலை முழு தேர்தல் செயல்முறையை மேற்பார்வையிடுவது மற்றும் உண்மையாக அறிக்கையை சமர்ப்பிப்பது. இதற்கு உகந்த படிவம் ப்ரசைடிங் ஆபீசர்ஸ் டயரி. ரவியைப் போல பொருத்தமான பதிவுகளை டைரியில் பொருத்தமான காலங்களில் வழக்கமான இடைவெளியில் குறிக்க வேண்டும் மற்றும் நிரப்புவதற்கு தேர்தலின் கடைசி வரை காத்திருக்க வேண்டாம். தனிப்பட்ட சூழ்நிலைகளை கையாள்வது. தேர்தல் செயல்முறையின் போது சில சமயம் தனிப்பட்ட சூழ்நிலைகள் ஏற்படலாம். சேலஞ்ச் வோட்ஸ்,
ஒப்பந்த ஓட்ஸ், பார்வையற்றவர் மற்றும் இயலாதவர் வாக்காளர்கள், பிராக்சி வாக்காளர்கள், ஆள்காட்டி விரல் இல்லாதவர்கள், இரண்டு கைகளிலும் விரல்கள் இல்லாத வாக்காளர்கள், வயது எட்டாத வாக்காளர்கள், ரகசியத்தை மீறுவது, ஜெட் பிளஸ் பாதுகாப்புடன் வரும் வாக்காளர் அல்லது எஸ்பிஜி புரொடெக்டி, இடிசி அல்லது போஸ்டல் பேலட். இப்பொழுது தனிப்பட்ட சூழ்நிலைகளை பார்ப்போம். சேலஞ்சு ஓட்டுகள். முதலில் வாக்காளர் அடையாளமே சவாலாக இருந்தால் என்ன செய்வது? எதை கண்காணிக்க வேண்டும் என்பதிலிருந்து துவங்குவோம். வாக்காளர்களின் அடையாளம் உறுதிப்படுத்துவது ஈரோல் அல்லது எபிக்கில் பதிவு செய்யப்பட்டுள்ள பெயர், பாலினம், வயது, விலாசம், உறவு முறைகளில் முரண்பாடுகள் இருந்தால் அதை புறக்கணிக்கலாம். இதேபோல் ஈரோலில் குறிக்கப்பட்டுள்ள எபிக் நம்பர் மாறுபட்டால் அதை புறக்கணிக்கலாம். வாக்காளர் வைத்திருக்கும் புகைப்பட அடையாள அட்டை மற்ற சட்டமன்ற தொகுதியுடையதாக இருந்தாலும் வாக்களிக்கும் வாக்குச்சாவடியில் வாக்காளர் பட்டியலில் அவர் பெயர் இருக்கும் பட்சத்தில் அனுமதிக்கப்பட வேண்டும். தேர்தல் முகவர்களும் வாக்காளர்களின் அடையாளத்தை பற்றி ஆட்சேபிக்கலாம். அவர் ஒவ்வொரு ஆட்சேபனைக்கும் ₹2 செலுத்தி அதற்கான ரசீதையும் பெற்றுக்கொள்ளலாம். இப்படியான ஒவ்வொரு ஆட்சேபனைக்கும் படிப்படியான விசாரணையை நடத்த வேண்டும். ஆட்சேபனைக்கு உட்பட்டவர் ஆள்மாறாட்டம் செய்தால் அபராதம் விதிக்கவும். ஃபார்ம் 14 அவரது பெயரை குற்றம் சாட்டப்பட்டவர் பட்டியலில் சேர்க்கவும். அவரை கையெழுத்தோ அல்லது கை நோட்டோ வைக்க சொல்லவும். அப்படி அவர் மறுத்தால் வாக்களிக்க அனுமதிக்காதீர்கள். குற்றம் சாட்டப்பட்டவரை நிரூபிக்க ஆதாரத்தை சமர்ப்பிக்க சொல்லுங்கள். அவர் முன்தோற்ற ஆதாரத்தை சமர்ப்பிக்கவில்லை என்றால் அவர் குற்றத்தை அனுமதிக்காதீர்கள். அவரால் ஆதாரத்தை சமர்ப்பிக்க முடியும் என்றால் வாக்காளரை அவரின் குற்றச்சாட்டை தள்ளுபடி செய்ய சொல்லவும். வாக்காளரால் தனது அடையாளத்தை நிரூபிக்க முடிந்தால் அவரை வாக்களிக்க அனுமதியுங்கள். அவர் தவறினால் அவர் குற்றம் நிரூபிக்கப்பட்டுவிட்டது என்று அர்த்தம். அவரை வாக்களிக்க அனுமதிக்க வேண்டாம் மற்றும் அவரை போலீசில் ஒப்படைக்கவும். நீங்கள் உண்மையை அறிந்து கொள்ள உள்ளூர் மக்களின் உதவியை கூட நாடலாம். குற்றம் சாட்டியவரிடம் அறைகோல் விடுத்ததற்காக ₹2 திரும்ப அளிக்கவும். குற்ற விசாரணை நல்ல நம்பிக்கையில் நடக்கவில்லை என்று உங்களுக்கு தெரிந்தால் பணத்தை திரும்ப அளித்து விடவும். மேலும் பறிமுதல் என்ற வார்த்தையை ஃபார்ம் ஏயில் 10வது காலத்திலும் மற்றும் அதற்கான ரசீது புக்கிலும் என்டர் செய்யவும். ப்ரொசீடிங் ஆஃபீஸர் சேலஞ்சு ஓட்டர்ஸ் பட்டியலை தயார் செய்ய வேண்டும். டெண்டர்ட் ஓட்ஸ். ஒருவருடைய ஆவணங்கள் சரிபார்த்து உண்மை என தெரிந்தும் அவரின் பெயரில் அவர் வாக்கை வேறு யாராவது பதிவு செய்யப்பட்டுவிட்ட பட்சத்தில் டெண்டர்டு பேலட் பேப்பர்ஸ் பயன்படுத்தப்படுகிறது. டெண்டர்டு ஓட்டர்ஸை பதிவு செய்ய இருப்பவருக்கு வாக்குச்சீட்டினை கொடுக்க வேண்டும். வாக்காளரிடம் இதை கொடுப்பதற்கு முன்னர் அதன் பின்புறம் டெண்டர்ட் பேலட் பேப்பர் என்ற முத்திரை இல்லாத பட்சத்தில் கையால் எழுதவும். ஃபார்ம் 17B வாக்காளரின் கையெழுத்து மற்றும் பெருவிரல் ரேகையை வாங்கி டெண்டர்டு பேலட்ஸில் கொடுக்கப்பட்டதாக பதிவு செய்து பராமரிக்கவும். ரவி டெண்டர்டு பேலட்ஸில் பதிவாகும் ஓட்டுகளின் செயல்முறையை கண்காணிப்பார். அவர் வாக்காளருக்கு இங்க் செய்யப்பட்ட ஏரோகிராஸ் மார்க்டு ரப்பர் ஸ்டாம்பை கொடுப்பார். இதை கொண்டு வாக்களிக்க வேண்டிய வேட்பாளருக்கு குறியிட்டு தேர்வு செய்வார். பிறகு வாக்காளர் பேப்பரை மடித்து ரவியிடம் கொடுப்பார். இங்கு கூட பார்வையற்றவர் அல்லது இயலாதவராக இருந்தால் அவரது உதவியாளர் உள்ளே அனுமதிக்கப்படுவர். ரவி இந்த மாதிரி அனைத்து ஓட்டுகளையும் அதன் பட்டியலையும் ஃபார்ம் 17B குறியிட்டு முன்னமே இதற்கென கொடுக்கப்பட்ட உரையினுள் வைப்பார். பிளைண்ட் அண்ட் இன்ஃபார்ம் ஓட்டர். பார்வையற்றவர் மற்றும் இயலாத வாக்காளர்கள் வாக்களித்தால் வாக்காளர் விரும்பினால் அவருடன் துணைக்கு வருபவரை அனுமதிக்க வேண்டும். துணைக்கு வருபவர் 18 வயதுக்கு மேற்பட்டவராக இருக்க வேண்டும். மேலும் வாக்களிப்பதற்கு முன்பு அவர் தேர்தல் என்று வேறு எங்கும் இவ்வாறு துணைக்கு செல்லவில்லை என்று வாக்கின் பாதுகாப்பு கருதி உறுதி செய்ய வேண்டும்.
ரவிக்குமாரின் பங்கிற்கு அவர் இப்படிப்பட்ட ஓட்டுகளை ஃபார்ம் 14A இல் பதிவு செய்ய வேண்டும். மேலும் தேர்தல் பணியாளர்கள் யாருக்கும் துணையாக இருந்து வாக்கை பதிவு செய்யக்கூடாது. படிக்க இயலாத நபர்கள் கையொப்பத்தை எழுத்து மூலம் இட வேண்டும். படிக்காத வாக்காளர்களாக இருப்பின் அவர்கள் தங்களின் பெருவிரல் ரேகையை கொடுக்கலாம். இரண்டு கையையும் பயன்படுத்த முடியாத வாக்காளர்கள் தங்கள் துணையை கையொப்பமாகவோ அல்லது பெருவிரல் ரேகையாகவோ கொடுக்க சொல்லலாம். இப்படியான ஒவ்வொரு நுழைவிற்கும் வாக்காளர்களின் ரெஜிஸ்டரில் கையொப்பம் அல்லது பெருவிரல் ரேகை துணையாக வந்தவருடையது என்று ரிமா காலத்தில் குறியிட வேண்டும். ஃபார்ம் 17A இன் ரிமா காலத்தில் அடையாள ஆவணத்தின் கடைசி 4 இலக்கத்தை எழுத வேண்டும். இடது கையில் பெருவிரல் இல்லாத வாக்காளர்கள். இடது கை பெருவிரல் இல்லாத வாக்காளர்களுக்கு அழியாத மையை இடது கை நடுவிரலில் இடுவார்கள். கையில் பல விரல்கள் இல்லை என்றால் கீழ்கண்ட வரிசையில் அழிக்க முடியாத மையை பயன்படுத்த முடியும். மேலும் அவருக்கு இடது கையில் எந்த ஒரு விரலும் இல்லை என்றால் வலது கை ஆள்காட்டி விரலில் மை இடப்படும். மேலும் வலது கையில் ஆள்காட்டி விரல் இல்லை என்றால் ஆள்காட்டி விரலிலிருந்து வலது பக்கமாக ஆரம்பமாகும் விரலில் மை இடப்படும். அவருக்கு இரண்டு கைகளிலும் விரல்கள் இல்லை என்றால் மையானது அவரது இடது அல்லது வலது கை கடைசி அல்லது அடிப்பகுதியில் அவர் காட்டும் இடத்தில் இடப்படும். குறைந்த வயது வாக்காளர். தகுந்த வயதை விட குறைந்த வயதுடைய வாக்காளர் என்று ரவி எண்ணினால் அவர் வாக்காளரிடமிருந்து அனெக்சர் எக்ஸில் உள்ளபடி வாக்காளரிடமிருந்து அந்த வருடத்தில் ஜனவரி முதல் தேதியில் அவரது வயது பற்றிய உறுதி ஆவணத்தை பெற வேண்டும். இது தொகுதியின் தற்போதைய அல்லது திருத்தப்பட்ட வாக்காளர் பட்டியலை பொறுத்து சரியாக இருக்க வேண்டும். இந்த மாதிரியான வாக்காளரிடம் உறுதியாவணம் பெறும் முன் வாக்காளரிடம் பீப்பிள் ஆக்ட் 1950 செக்ஷன் 31 இல் உள்ளபடி தவறான ஆவணத்திற்கு அபராதம் விதிக்கப்படும் என்பதை அறிவிக்க வேண்டும். ரவி பார்ட் 1 ஆஃப் அனெக்சர் 11 உள்ளபடி உறுதி ஆவணம் பெற்ற வாக்காளர்களின் பட்டியலை தயார் செய்ய வேண்டும். அனெக்சர் 11 பார்ட் 2 உள்ளபடி மேற்கூறிய உறுதி ஆவணம் கொடுக்க மறுக்கும் மற்றும் வாக்கு அளிக்காமலே வெளியே செல்லும் வாக்காளர்களின் பட்டியலை அவர் பராமரிக்க வேண்டும். ப்ராக்ஸி ஓட்டுகள். மற்றொரு சூழ்நிலையானது ஓட்டிங் பை ப்ராக்ஸி. கிளாசிஃபைடு சர்வீஸ் ஓட்டர்ஸ் அல்லது சிஎஸ்விக்கள் அவர்களால் முன்பே நியமிக்கப்பட்ட ப்ராக்ஸி மூலம் வாக்களிக்க அனுமதிக்கப்படுகின்றனர். ஆர்ஓவிடமிருந்து ப்ராக்ஸி ஓட்டுகளின் பட்டியல் ஏதாவது இருந்தால் உங்களுக்கு கிடைக்கும். ப்ராக்ஸி ஓட்டர்களுக்கு சாதாரண வாக்காளர்களுக்கு உள்ளது போல அதே செயல்முறைதான், ஆனால் சிறு வித்தியாசத்துடன். சிஎஸ்விஇன் சீரியல் எண்ணானது ஃபார்ம் 17A காலம் 2 குறிக்கப்படுகிறது. சிஎஸ்விஇன் ப்ராக்ஸி ஓட்டராக வாக்களிக்கும் போது அழியாத மை ப்ராக்ஸி ஓட்டரின் நடுவிரலில் இடப்படுகிறது. அவரோ அல்லது அவளோ அவரது அல்லது அவளது வாக்கை அவரது அல்லது அவளது வாக்குச்சாவடியில் போடுகிறாரோ இல்லையோ எதுவாக இருந்தாலும் இந்த முறையில் அவர் அல்லது அவளின் இடதுகை ஆள்காட்டி விரலில் அழியாத மையானது அவரது அல்லது அவள் தனது வாக்கை இடும்போது வைக்கப்படும். Z+ பாதுகாப்பு அல்லது SPG பாதுகாவலர்கள் உடன் வரும் வாக்காளர்கள் வேட்பாளர்கள். பாதுகாப்பு படையினர் வாக்குச்சாவடிக்குள் நுழைய அனுமதிக்கப்பட மாட்டார்கள். ஒருவேளை Z+ பாதுகாப்பு அல்லது SPG பாதுகாவலர் உள்ள நபர்களாக இருந்தால் அவர்கள் சாதாரண மற்றும் மறைக்கப்பட்ட ஆயுதங்கள் உள்ள உடை அணிந்திருந்தால் வாக்காளருடன் வர அனுமதிக்கப்படுவர். மற்ற தனிப்பட்ட சூழ்நிலைகளை கையாளுதல்.
ஒருவேளை வாக்காளரின் பெயர் ஏஎஸ்டி பட்டியலில் இடம் பெற்றிருந்தால் அவர் அல்லது அவள் வாக்களிக்கும் முன்பு அவர் அல்லது அவளின் அடையாள அட்டைகளை தீவிரமாக பரிசோதிக்க வேண்டும். இது மற்ற தனிப்பட்ட சூழ்நிலைகள் மற்றும் அவற்றை கையாளும் பட்டியல். முதலில் வாக்காளர் திட்டமிடப்பட்டுள்ள வாக்குப்பதிவு செயல்முறையை கடைபிடிக்கவில்லை என்றால் அல்லது உங்களால் எச்சரிக்கப்பட்ட பின்பும் ஓட்டிங் ரகசியத்தை மீறினால் அவரின் சிலிப்பை திரும்ப பெற்று அவரை வாக்களிக்க அனுமதிக்காதீர்கள். ரெஜிஸ்டர் ஆஃப் ஓட்டர்ஸ் ஃபார்ம் 17A இன் ரிமார்க் காலத்தில் நாட் அலவுட் டு ஓட் என்று குறிப்பிடவும். குறிப்புக்கு கீழே உங்கள் முழு கையெழுத்தை இடவும். இதை பற்றி ப்ரொசீடிங் ஆஃபீசர்ஸ் டைரியில் குறித்து கொள்ளவும். வாக்காளரின் வரிசையின் எழுதிய பிறகு அவரின் பெருவிரல் ரேகை அல்லது கையொப்பம் இட்ட பின்பு எந்த ஒரு வேட்பாளருக்கும் வாக்களிக்க விருப்பமில்லை என்று ஒரு வாக்காளர் முடிவு செய்தால் ரவி அவர் எந்த வேட்பாளருக்கும் வாக்களிக்க விருப்பமில்லை என்று முடிவு செய்து அவரை நோட்டா பட்டனை பயன்படுத்தி வாக்களிக்குமாறு அறிவுறுத்துகிறார். மதிப்பிற்குரிய சுப்ரீம் கோர்ட்டின் உடன்பாட்டோடு நோட்டாவின் ஒதுக்கீடு சமீபத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இதில் வாக்களிப்பு ரகசியமாக வைக்கப்படுகிறது. பிஆர்ஓ மற்றும் தேர்தல் பணியில் இருக்கும் மற்ற அதிகாரிகள் தங்களின் வாக்கை போஸ்டல் பேலட் அல்லது எலெக்ஷன் டியூட்டி சர்டிஃபிகேட் EDC வாயிலாக செலுத்த முடியும். எலெக்ஷன் டியூட்டியில் பொது ஊழியர்களுக்கு அவர்களின் சொந்த தொகுதியில் தேர்தல் பணி தரப்பட மாட்டாது. ஒருவேளை அவர்கள் வாக்காளராக பதிவு செய்யப்பட்ட தொகுதிக்குள் பணி அமர்த்தப்பட்டால் அவர்கள் போஸ்டல் பேலட்ஸை பயன்படுத்தி வாக்கு அளிக்க வேண்டும். போஸ்டல் பேலட்டிங் செயல்முறையை தேர்தல் பணியாளர்கள் வாக்களிக்க ரிட்டர்னிங் ஆபீசர் தேர்தலுக்கு முன்னதாகவே ஏற்பாடு செய்து விடுவார். பல சமயம் லோக்சபா தேர்தலில் மற்றும் சில சமயம் சட்டமன்ற தேர்தலில் அதிகாரிகள் வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்ட தொகுதிகளில் தேர்தல் பணிக்காக நியமிக்கப்படுவர். இந்த பணியாளர்கள் தங்களது வாக்கை எலெக்ஷன் டியூட்டி சர்டிபிகேட்டை பயன்படுத்தி வாக்களிப்பர். பணியாளரின் சொந்த தொகுதியில் குறிப்பிட்ட வாக்குச்சாவடியில் பணி அமர்த்தப்பட்டால் அந்த வாக்குச்சாவடியிலேயே அவருக்கு கொடுக்கப்பட்ட EDC பயன்படுத்தி வாக்களிக்கலாம். ஒரு குறிப்பிட்ட வாக்குச்சாவடியில் பணியமர்த்தப்படாத அதிகாரி ஆனால் தேர்தல் என்று பணிகளை தன் தொகுதிக்குள் செய்யும் பட்சத்தில் அல்லது வேறு ஒருவருடைய பணி ரத்து ஆனதில் அவருக்கு பதிலாக இவருக்கு கொடுக்கப்பட்ட EDC பயன்படுத்தி அவர் அல்லது அவள் வாக்கை எந்த வாக்குச்சாவடியிலும் அவர் அல்லது அவளுடைய தொகுதிக்குள் போடலாம். மேலும் அவர்களுக்கு ஏற்கனவே கொடுக்கப்பட்டுள்ள EDC பயன்படுத்தி அவர் அல்லது அவள் என்ரோல் செய்திருந்தாலும் பரவாயில்லை. பிஆர்ஓ வாக்காளர்களுக்கு இப்படி கொடுக்கப்பட்டுள்ள EDC அவர் அல்லது அவள் தங்களின் வாக்கை பதிவு செய்யும் முன் சேகரிக்க வேண்டும். அவர் ஃபார்ம் 17A, 17C மற்றும் ப்ரொசைடிங் ஆபீசர்ஸ் டைரியில் இதற்கான குறிப்புகளை செய்ய வேண்டும். ஒத்திவைப்பு, தேர்தல் நிறுத்தி வைப்பு. ப்ரொசைடிங் ஆபீசரான ரவிக்குமார் தேர்தலை ஒத்திவைக்க அதிகாரத்தை பெற்றவர், ஆனால் சில சிறப்பான கட்டுப்பாட்டுடன். போலிங் பார்ட்டி வாக்குச்சாவடிக்கு தவிர்க்க முடியாத சூழலில் வர இயலவில்லை என்றால் வெள்ளம், கடுமையான பனிப்பொழிவு அல்லது கடுமையான சூறாவளி போன்ற இயற்கை சீற்றத்தால் தேர்தல் பொருட்களான ஓட்டிங் இயந்திரம், உண்மையான வாக்காளர் பட்டியலின் நகல் இன்னும் பல சேதமடைந்திருந்தால் வாக்குச்சாவடியில் அமைதிக்கு கடுமையான பங்கம் அதாவது கலவரம் அல்லது போலீசால் கட்டுப்படுத்த முடியாத வகையில் வன்முறை நடந்தால் குறிக்கப்பட்ட நேரத்திற்கு 2 மணி நேரத்திற்குள் தேர்தல் நடக்கவில்லை என்றால் அந்த சாவடியில் நடக்கும் தேர்தலானது ஒத்திவைக்கப்படும் என்று கமிஷன் நிர்ணயித்துள்ளது. ஒருவேளை உங்கள் சாவடியில் தேர்தல் ஒத்திவைக்கப்பட்டால் ரிட்டர்னிங் ஆபீசருக்கு காரணத்தை உடனடியாக தெரிவிக்க வேண்டும். மேலும் அங்கு இருக்கும் அனைவருக்கும் ஒத்திவைக்கப்பட்டுள்ள தேர்தலின் மறு தேதி எலெக்ஷன் கமிஷனால் அறிவிக்கப்படும் என்று சொல்லவும். தேர்தல் சாதாரணமாக முடிந்திருந்தால் EVM யூனிட் மற்றும் அனைத்து தேர்தல் காகிதங்கள் தேர்தல் முகவர் முன்னிலையில் சீல் வைக்கப்பட்டு பாதுகாக்கப்பட வேண்டும். ஒத்திவைக்கப்பட்ட தேதியில் நடந்து முடிந்த தேர்தலின் போது ஒத்திவைப்பதற்கு முன் வாக்களித்த வாக்காளர் அல்லாதவர்கள் வாக்களிக்க அனுமதிக்கப்படுவர். இதற்கான குறிக்கப்பட்ட எலக்ட்ரோரல் ரோல் மற்றும் உண்மையான தேர்தலின் ஓட்டர் ரெஜிஸ்டரை RO POவுக்கு கொடுப்பார் மற்றும் புதிய ஓட்டிங் இயந்திரமும். இந்த அனைத்து செயல்முறையும் உண்மையான தேர்தல் செயல்முறையைப் போலவே செய்யப்படும்.
தேர்தல் செல்லுபடியாகாது என்ற அறிவிப்பு. எலெக்ஷன் கமிஷன் அவர்கள் பங்கிற்கு தேர்தல் செல்லுபடியாகாது என்று அறிவித்து புதிய தேர்தலை அறிமுகப்படுத்துவார்கள். இது கீழ்கண்ட வகையில் நடைபெறும். எந்த ஒரு ஓட்டிங் இயந்திரமும் சட்டத்திற்கு புறம்பாக எடுத்து செல்லப்பட்டால், இவிஎம் தற்செயலாகவோ அல்லது வேண்டுமென்றோ பாழாக்கப்பட்டால், தொலைந்து போனால், சேதமடைந்தால் அல்லது உடைக்கப்பட்டால் பிஎஸ்இன் முடிவுகளை தீர்மானிக்க முடியாது. இவிஎம்மில் ஏதாவது தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டால் அல்லது வேறு ஏதாவது கோளாறு ஓட்டிங் செயல்முறையில் பாதித்தால், ஒருவேளை பூத் கைப்பற்றப்பட்டால், ப்ரசைடிங் ஆஃபீஸர் பூத் கைப்பற்றப்பட்டுள்ளது என்று அறிந்தால் உடனடியாக ஓட்டிங் இயந்திரத்தின் கண்ட்ரோல் யூனிட்டின் க்ளோஸ் பட்டனை அழுத்தவும். பிறகு போலீஸை கூப்பிடவும். க்ளோஸ் பட்டனை அழுத்திய பின்பு இவிஎம் அதற்கு மேல் எந்த ஒரு வாக்கையும் பதிவு செய்யாது. ரவி ஆர்ஓவுக்கு உடனடியாக இது பற்றி தகவல் தெரிவிக்க வேண்டும். அவர் எலெக்ஷன் கமிஷனுக்கு தகவல் கொடுப்பார். சூழ்நிலையை பொறுத்து ஈஸியானது வாக்களிக்கும் நிலையில் தேர்தல் சீர்குலைக்கப்பட்டுவிடும் என்று முடிவு செய்தால் தேர்தலை ஒத்திவைக்கும் அல்லது புதிய தேர்தலை அறிவிக்கும். ஈஸியானது புதிய தேர்தலை அறிவித்தால் உண்மையான தேர்தல் எவ்வாறு நடக்குமோ அவ்வாறு இந்த தேர்தலும் நடக்க வேண்டும். அனைத்து வாக்காளர்களும் மீண்டும் வாக்களிக்க அனுமதிக்கப்படுவர். ஒரே ஒரு வித்தியாசம் என்னவென்றால், புதிய தேர்தலாக இருந்தால் அழியாத மையை வாக்காளரின் இடது கை நடுவிரலில் இடுவர். சில வாக்குச்சாவடியில் கூடுதல் ஏற்பாடுகள், மைக்ரோ அப்சர்வர் இன்னும் பல. உங்கள் வாக்குச்சாவடியில் சில கூடுதல் ஏற்பாடுகள் செய்யப்பட உள்ளது. வீடியோ அல்லது நிலை கேமரா, வெப்காஸ்டிங் அல்லது மைக்ரோ அப்சர்வரை நியமிப்பது போன்றவையாகும். இதை பற்றி விரிவாக பேசுவோம். மைக்ரோ அப்சர்வர்ஸ் இந்திய அரசு அல்லது சென்ட்ரல் பப்ளிக் செக்டருக்கு கீழ் உள்ள குரூப் சிக்கு கீழ் இல்லாத ஊழியர்களை வாக்குச்சாவடியில் மைக்ரோ அப்சர்வராக நியமிக்கப்படுவர். மைக்ரோ அப்சர்வராக நியமிக்கப்பட்டவர்கள் தொகுதியில் உள்ள எலெக்ஷன் கமிஷனால் பயிற்சி அளிக்கப்பட்ட பொது அப்சர்வருக்கு ரிப்போர்ட் செய்வார்கள் மற்றும் மேற்பார்வையிடுவார்கள். மைக்ரோ அப்சர்வர் தனது பணி நியமன கடிதம், ஐ கார்டு, இன்னும் பலவற்றை டிஇஓவிடமிருந்து பெற்று வாக்குச்சாவடிக்கு மேலும் இயக்கத்திற்காக டிஸ்பேட்ச் சென்டருக்கு தனது குழுவுடன் செல்ல வேண்டும். அவர் தேர்தல் துவங்குவதற்கு ஒரு மணி நேரம் முன்னதாக வாக்குச்சாவடிக்கு சென்று விடுவார் அல்லது முந்தைய நாள் அவருக்கு கிடைக்கும் அறிவுரைப்படி செய்வார். அவர் ரிசிப்ட் சென்டருக்கு தனது குழுவுடன் செல்வார். அவர் தனது உரிமையை பயன்படுத்தி போஸ்டல் பேலட் அல்லது இடிசியை தேர்தல் பணியில் உள்ள மற்றவர்கள் போல் பயன்படுத்தலாம். ஒரு இடத்தில் அவர் பணியமர்த்தப்பட்டால் அந்த இடத்தில் இருக்கும் அனைத்து வாக்குச்சாவடிக்கும் அவர்தான் பொறுப்பு ஏற்க வேண்டும். மற்றும் அவர் நேரத்தை இந்த வாக்குச்சாவடிக்கு பங்கிட்டு அடிக்கடி பார்வையிட்டு தனது வருகையை தேர்தல் முகவர்களுக்கு தெரியும்படி செய்ய வேண்டும். அவர் நிறைய பொறுப்புகளும் மற்றும் அனைத்து வகையான செயல்முறையும் மேற்கொள்கிறார். அவை பயிற்சியில் கலந்து கொண்டு வழிகாட்டுதல் மற்றும் கமிஷனின் அறிவுறுத்தலை விளக்கமாக கூறி புரிய வைத்து அப்சர்வர் கொடுக்கும் வழிமுறைகளை கவனமாக குறித்து கொள்ளவும். ஆர்ஓவிடமிருந்து தொடர்பு கொள்ளும் விரிவான திட்டத்தை எடுத்துக்கொள்ளவும். தேர்தலுக்கு வாக்குச்சாவடி தயாராக இருக்கிறதா என்று மதிப்பீடு செய்வது. இதில் தேர்தல் கட்சியின் பல்வேறு உறுப்பினர் முன்னிலையில் மற்றும் பாதுகாப்பு அதிகாரிகள் முன்னிலையில் சோதனை செய்வது. அங்கு உள்ள பல்வேறு பொருட்கள் மற்றும் வசதிகள் மற்றும் குறித்த நேரத்தில் தேர்தல் ஏற்பாடுகள் மற்றும் தயாரிப்புகளை நிறைவு செய்வது என்று அனைத்தும் அடங்கும். மாக்போலின் போது அங்கு இருக்க வேண்டும். மாக்போலிற்கான நேரம் மற்றும் மற்ற விவரங்களை குறித்து கொள்ள வேண்டும். உண்மையான தேர்தல் துவங்கும் முன் இவிஎம்மிலிருந்து மாக்போல் டேட்டாவை அழிக்க வேண்டும் மற்றும் மாக்போல் சர்டிபிகேட் முறையாக நிரப்பப்பட்டதா என்பதை கவனிக்க வேண்டும். வாக்குச்சாவடியில் வேட்பாளரின் முகவர்களை மாக்போல் போதும் மற்றும் உண்மையான தேர்தலின் போதும் கவனிக்க வேண்டும். ஒரு வேட்பாளருக்கு ஒரு தேர்தல் முகவர்தான் வாக்குச்சாவடியில் எப்போதும் இருக்கிறாரா என்று சோதனை செய்யவும். முகவர்களுக்கு என்ட்ரி பாஸ் முறை கடைபிடிக்கப்படுகிறதா என்று கண்காணிக்கவும். வாக்காளர்கள் எப்பிக்கை சரிபார்க்கும் போது அடையாளம் காணப்படுகிறார்கள் அல்லது வாக்களிக்க அனுமதிப்பதற்கு முன்பு கண்காணிக்கப்படுகிறார்கள் என்பதை கண்காணிக்கவும். ரிஜிஸ்டர் ஆஃப் ஓட்டர்ஸ் ஃபார்ம் 17A ஆவணங்களின் விவரங்கள் முறையாக குறிக்கப்பட்டுள்ளதா என்று கண்காணிக்கவும். ஓட்டிங் கம்பார்ட்மெண்ட் ஓட்டிங் ரகசியத்தை பாதுகாக்கும் வகையில் முறையாக வைக்கப்பட்டுள்ளதா என்று கண்காணிக்கவும். ப்ரசைடிங் ஆஃபீஸர் அல்லது போலிங் ஆஃபீஸர் ஓட்டிங் கம்பார்ட்மெண்ட்டுக்கு அருகில் சென்று வாக்காளர்களுக்கு வேண்டாத அறிவுரைகளை வழங்குகிறார்களா என்று கண்காணிக்க வேண்டும்.
இசிஏயின் கைட்லைன்ஸின் படி சரியான அக்கறை எடுக்கப்படுகிறதா என்று கண்காணிக்கவும். இது ஓட்டளிக்க ஏஎஸ்டி பட்டியலில் வாக்காளரின் பெயர் தெரியும் முன்பு செய்ய வேண்டும். போலிங் பூத்திற்கு செக்டர் ஆபீசர் வருகை தந்தாரா இல்லையா என்பதை கண்காணிக்க வேண்டும். இவிஎம்மில் பதிவான மொத்த ஓட்டுகளும் மணிநேர அடிப்படையில் ஃபார்ம் 17A-யுடன் ஒப்பிடப்படுகிறதா என்று கண்காணிக்க வேண்டும். தேர்தல் முகவர்கள் பேலட் யூனிட் மற்றும் கண்ட்ரோல் யூனிட் மற்றும் கிரீன் பேப்பர் சீலின் சீரியல் எண்ணை குறித்து கொள்ள அனுமதிக்கப்படுகிறார்களா என்று கண்காணிக்க வேண்டும். போஸ்டல் பேலட்ஸ் அல்லது இடிசிக்கள் கொடுக்கப்பட்டுள்ள வாக்காளர்களின் பட்டியல் ப்ரசைடிங் ஆபீசர் மற்றும் போலிங் ஏஜென்ட்டிடம் உள்ளதா என்று உறுதி செய்து கொள்ளவும். யாராவது அங்கீகரிக்கப்படாத நபர்கள் வாக்குச்சாவடியினுள் இருக்கிறார்களா என்று கண்காணிக்கவும். அழியாத மை வாக்காளர்களின் இடது ஆள்காட்டி விரலில் முறையாக போடப்பட்டுள்ளதா என்று கண்காணிக்கவும். பிஆர்ஓ வாக்குச்சாவடியில் நடக்கும் செயல்முறையை முறையாக குறித்துக் கொள்கிறாரா என்று சோதிக்கவும். இசிஏ அறிவுறுத்தலின்படி ஓட்டிங் இயந்திரம் மற்றும் மற்ற பொருட்கள் சீல் செய்யப்பட்டுள்ளதா என்று சோதிக்கவும். தேர்தலின் முடிவில் ஃபார்ம் 17C-யில் பதிவான ஓட்டு கணக்கின் நகல் தேர்தல் முகவரிடம் கொடுக்கப்பட்டுள்ளதா என்று குறித்துக் கொள்ளவும். வேட்பாளரின் முகவர்கள் அல்லது வேறு யாராவது வாக்குச்சாவடியில் ஏதாவது புகார் தெரிவித்தால் குறித்துக் கொள்ளாமல் அதன் இயல்பு மற்றும் தீவிரத்தை புரிந்து கொள்ள வேண்டும். எந்த நேரத்திலும் எந்த காரணத்திற்காகவும் தேர்தல் சீர்குலைக்கப்பட்டு விடும் என்று தோன்றினால் உடனடியாக ஜெனரல் அப்சர்வருக்கு எவ்வளவு விரைவில் முடியுமோ அவ்வளவு விரைவில் தெரிவிக்க வேண்டும். தேர்தலுக்கு பிறகு கலெக்ஷன் சென்டரில் ஜெனரல் அப்சர்வருக்கு புகார்களை தெரிவித்து அவருடைய பதில்களை உரையிலிட்டு அவருக்கு கொடுக்கவும். வேறு எந்த பொறுப்புகளும் கமிஷனால் அல்லது அப்சர்வரால் கொடுக்கப்படலாம். நினைவில் கொள்ளுங்கள், எந்த ஒரு சூழ்நிலையிலும் மைக்ரோ அப்சர்வர் ப்ரசைடிங் ஆபீசர் அல்லது போலிங் ஆபீசர் போல் நடந்து கொள்ளக்கூடாது. அவர் வேலை தேர்தல் செயல்முறை சுதந்திரமாக நியாயமாக நடைபெறுகிறதா, தேர்தல் களங்கமில்லாமல் நடைபெறுகிறதா என்று கண்காணிப்பதாகும். மைக்ரோ அப்சர்வர் தேர்தலின் ஒன்றிற்கும் மேற்பட்ட ஃபேஸில் பணியமர்த்தப்படுவார். பல வாக்குச்சாவடியில் பணியமர்த்தப்படும் போது வேறு அறிவிப்பு வரும் வரை அவர்தான் அந்த பகுதியில் உள்ள அனைத்து வாக்குச்சாவடியின் பொறுப்பாளர் ஆவார். அவர் தொகுதியில் கமிஷனின் ஜெனரல் அப்சர்வரின் மேற்பார்வையில் வேலை செய்வார் மற்றும் அவர் பரிந்துரைக்கப்பட்ட வடிவத்தில் அறிக்கையை சீல் செய்யப்பட்ட உரையிலிட்டு ரிசிப்ட் சென்டரில் கொடுப்பார். மைக்ரோ அப்சர்வர் நடக்கும் எந்த ஒரு தனிப்பட்ட சம்பவத்தையும் ஜெனரல் அப்சர்வரிடம் விரைவில் ஏதோ ஒரு முறையில் தொடர்பு கொண்டு அறிவிக்க வேண்டும். மைக்ரோ அப்சர்வர் போஸ்ட் போல் ஆய்வின் போது அங்கு இருந்து ஜெனரல் அப்சர்வருக்கு தேவைப்படும் போது சில பரிந்துரைகளை கூறுவார். அவரின் அறிவுறுத்தல்களும் ஆய்வின் போது கணக்கில் கொள்ளப்படும். பிஆர்ஓ மற்றும் போல் பர்சனல் தங்களால் இயன்ற அளவிற்கு மைக்ரோ அப்சர்வருக்கு தனது பணியை செவ்வனே செய்ய அனைத்து விதமான ஒத்துழைப்பையும் அளிக்க வேண்டும். மைக்ரோ அப்சர்வர் அறிக்கையின் வடிவம் மாக் போல் மைக்ரோ அப்சர்வர் முன்னிலையில் நடைபெறுகிறதா? உண்மையான தேர்தல் துவங்குவதற்கு முன் பேலட் யூனிட்டில் மாக்போல் டேட்டா அழிக்கப்பட்டு விட்டதா மற்றும் மாக்போலிற்கு பிறகு இவிஎம் கவுண்ட் பூஜ்ஜியத்திற்கு வந்துவிட்டதா? மாக்போலின் போது எத்தனை போலிங் ஏஜென்ட் மற்றும் எந்த அரசியல் கட்சி அங்கே இருந்தனர்? ஒரே அரசியல் கட்சியிலிருந்து இரண்டு போலிங் ஏஜென்ட் வாக்குச்சாவடியினுள் இருக்கிறார்களா? போலிங் ஏஜென்ட், பேலட்டிங் யூனிட், கண்ட்ரோல் யூனிட் மற்றும் கிரீன் பேப்பர் சீல்களின் சீரியல் எண்ணை குறித்து கொள்ள அனுமதிக்கப்படுகிறார்களா? என்ட்ரி பாஸ் செயல்முறை ஒழுங்காக வலியுறுத்தப்படுகிறதா? எந்த குறிப்பிட்ட நேரத்திலும் அங்கீகரிக்கப்படாத நபர் வாக்குச்சாவடியினுள் இருக்கிறாரா? அழியாத மை இடது கை ஆள்காட்டி விரலில் சரியாக குறிக்கப்பட்டுள்ளதா? அடையாள ஆவணங்களின் விவரங்கள் ரிஜிஸ்டர் ஆஃப் ஓட்டர்ஸ் ஃபார்ம் 17A-யில் துல்லியமாக நிரப்பப்பட்டுள்ளதா? போஸ்டல் பேலட்டில் இடப்பட்டுள்ள வாக்குப்பட்டியல் ப்ரசைடிங் ஆபீசர் மற்றும் போலிங் ஏஜென்ட்டிடம் இருக்கிறதா? போஸ்டல் பேலட் அளித்த பின்பு யாராவது மறுபடியும் வாக்கு அளிக்க வந்திருக்கிறார்களா? இடிசியை அடிப்படையாக கொண்டு யாராவது வாக்களித்திருக்கிறார்களா? ப்ரசைடிங் ஆபீசர் டைரியில் நேரத்திற்கு நேரம் நடைபெறும் நிகழ்ச்சிகள் அனைத்தும் குறிக்கப்படுகிறதா? ப்ரசைடிங் ஆபீசர் அல்லது போலிங் ஆபீசர் ஓட்டிங் கம்பார்ட்மெண்ட்டுக்கு அருகில் சென்று வாக்காளர்களுக்கு ஏதாவது தேவையில்லாத அறிவுரைகளை வழங்குகிறார்களா? வாக்காளர்களின் ஆய்வு இல்லாதவர்கள், இடம்பெயர்ந்து சென்றவர்கள் மற்றும் பொய்யான பட்டியல் இவையெல்லாம் இசிஐ கைட்லைன்ஸிற்கு ஏற்ப ப்ரசைடிங் ஆபீசர் துல்லியமாக செய்கிறாரா? ஃபார்ம் 17C-யில் பதிவான ஓட்டு எண்ணிக்கையின் நகல் போலிங் ஏஜென்ட்டிடம் கொடுக்கப்பட்டுள்ளதா? வாக்கின் ரகசியத்தை உறுதி செய்யும் வகையில் ஓட்டிங் கம்பார்ட்மெண்ட் முறையாக வைக்கப்பட்டுள்ளதா? அறிவுரைப்படி ஓட்டிங் இயந்திரம் சீல் செய்யப்பட்டுள்ளதா? போலிங் ஏஜென்ட், எலெக்ஷன் ஏஜென்ட், அரசியல் கட்சியிடமிருந்து ஏதாவது புகார் வந்ததா?
ஆம் என்றால் பொருள். வேறு ஏதாவது சம்பவம் அல்லது பிரச்சனையை அதிகப்படுத்தி கூற விரும்புகிறீர்களா? இந்த இணைப்பு மைக்ரோ அப்சர்வரால் தனது முழு பெயர், பதவி, ஃபோன் நம்பர், தேதி மற்றும் நேரம் இட்டு கையொப்பம் இடப்படுகிறது. வாக்குச்சாவடியில் பயன்படுத்தப்படும் நிலையான மற்றும் வீடியோ கேமரா. வீடியோ அல்லது நிலையான கேமரா வாக்குச்சாவடியில் பயன்படுத்தப்படலாம். வெப்காஸ்டிங் கேமராக்களை பயன்பாட்டில் இடப்படுகிறது. வாக்குச்சாவடியில் கேமராவை பயன்படுத்த வேண்டுமானால் வாக்குச்சாவடியில் கூடுதல் நபர் கேமராவை இயக்க பணியமர்த்தப்படுவார். வாக்காளர்கள் வரிசையில் நிற்பதை பதிவு செய்யும் விதமாக கேமராவை பொருத்த வேண்டும். மேலும் வாக்குச்சாவடியில் நடக்கும் செயல்முறை, வாக்காளர்களின் அடையாளம், அழியாத மைப்பிரயோகம் உட்பட அனைத்தும் இதில் பதிவாக வேண்டும். ரகசியமாக வைத்திருக்கும் வாக்களிப்பு கேமராவினால் எந்த விதத்திலும் பாதிக்கப்படாமல் இருக்கிறதா என்பதை உறுதி செய்ய வேண்டும். எதை கேமராவில் பதிவு செய்ய வேண்டும்? வீடியோகிராஃபி, போட்டோகிராஃபி, அனைத்து முக்கியமான நிகழ்வுகளான மாக்போல், இவிஎம்ஐ சீல் செய்வது, இவிஎம்இன் சீலின் போலிங் ஏஜென்ட்டின் கையெழுத்து மற்றும் பல சரியாக நடக்கிறதா என்பதை உறுதி செய்கிறது. வாக்குச்சாவடியில் நடைபெறும் அசம்பாவித சம்பவங்களும் பதிவு செய்யப்பட வேண்டும். கீழ்கண்டவை முக்கியமாக பதிவு செய்யப்பட வேண்டும். மிரட்ட முயற்சி செய்யும் வாக்காளர்கள், லஞ்சம் கொடுக்க முயற்சிக்கும் வாக்காளர்கள், வாக்குச்சாவடியிலிருந்து 100 மீட்டருக்குள் வாக்கு சேகரிப்பது, ஓட்டிங் கம்பார்ட்மெண்ட்டின் நிலை, போலிங் ஏஜென்ட்டின் இருப்பு, மாக்போல், மாக்போலின் கிளியரிங், இவிஎம்இன் சீலிங், வாக்காளரை அடையாளம் காணும் செயல்முறை, வாக்காளர் வரிசை, தேர்தல் முடியும் போது வாக்காளர் வரிசையின் நீளம், வாக்குச்சாவடியில் எந்த சர்ச்சை எப்படி இருந்தாலும் செக்டர் அதிகாரிகள், அப்சர்வர் மற்றும் மற்ற தேர்தல் செயலர்கள் அல்லது வேட்பாளர்கள் உட்பட முக்கியமான நபர்களின் வருகை, மாற்றக்கூடிய இவிஎம் ஏதாவது இருந்தால், வாக்குச்சாவடியில் நடைபெறும் சம்பவம், அனைத்து வீடியோ மற்றும் போட்டோகிராஃபி தேதி மற்றும் நேரத்துடன் எடுக்கப்பட வேண்டும். ஏனெனில் உண்மையான தேதி மற்றும் நேரம் ஒப்பிடப்படும். தயவுசெய்து குறித்துக் கொள்ளுங்கள், மேலுள்ள பட்டியல் விளக்கக்கூடியது, முழுமையானது அல்ல. மேலும் உங்கள் வாக்குச்சாவடியில் என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். ஒருவேளை உங்கள் வாக்குச்சாவடியில் டியூஓ வெப்காஸ்டிங் அல்லது லைவ் வெப் ஸ்ட்ரீமிங் நடத்த திட்டமிட்டிருந்தால் அறிந்து கொள்ளவும். தேர்தலின் நிறைவு. இதுதான் ரவிக்குமார் மற்றும் அவர் குழுவிற்கு கடினமான மற்றும் அர்த்தமுள்ள நாளாகும். இப்பொழுது தேர்தல் நடைமுறை முடிவுக்கு வந்துவிட்டது. நிறைவு செய்யும் நேரம் பிஆர்ஓ கையெழுத்து இடப்பட்ட ஓட்டர் சிலிப்பை அங்கு வரிசையில் நிற்கும் வாக்காளர்களுக்கு விநியோகிக்கவும். இது மாற்று வரிசையில், அதாவது வரிசையில் நிற்கும் கடைசி நபர் 1ஆம் நம்பரை பெறுவார். சிலிப் கொடுக்கப்பட்டுள்ள அனைவரும் வாக்களிக்கும் வரை தேர்தல் தொடர வேண்டும். கடைசி வாக்காளர் தனது வாக்கை அளிக்கிறார். ரவிக்குமாருக்கு இதுதான் தேர்தல் நிறைவு பெறுகிறது என்று சொல்லும் நேரம். தேர்தல் முடியும் போது இவிஎம்இன் கண்ட்ரோல் யூனிட்டில் க்ளோஸ் பட்டனை அழுத்தவும். இவிஎம்இல் பதிவான மொத்த ஓட்டின் எண்ணிக்கை குறித்து கொள்ளப்படும். க்ளோஸ் பட்டன் கேப்பை மறுமுறை பொருத்தவும். பாட்டம் கம்பார்ட்மெண்ட்டை திறந்து பவர் சுவிட்சை ஆஃப் செய்யவும். கேபிள் இணைப்பை துண்டிக்கவும். இப்பொழுது சியூ மற்றும் பியூவை அதன் பெட்டிகளில் பேக் செய்யவும். பெட்டிகளில் சீல் செய்து அட்ரஸ் டேக்கை பொருத்தவும். ரவி இப்பொழுது ஃபார்ம் 17C பார்ட் 1 அக்கவுண்ட் ஆஃப் ஓட்ஸின் நகலை தயார் செய்வார். இவிஎம்இல் பதிவு செய்யப்பட்ட மொத்த வாக்குகள் ரெஜிஸ்டர் ஆஃப் ஓட்டர்ஸ் ஃபார்ம் 17A குறிக்கப்பட்டுள்ள மொத்த ஓட்டுகளுடன் ஒத்துப்போக வேண்டும். மேலும் இதை வாக்களிக்க அனுமதிக்கப்படாத ஒட்டுமொத்த ஓட்டிலிருந்து கழிக்கவும். மேலும் ஃபார்ம் 17C சீரியல் எண் மற்றும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒட்டுமொத்த கிரீன் பேப்பர் சீல் மற்றும் எவ்வளவு வாக்குச்சாவடியில் பயன்படுத்தப்பட்டது என்பதை கவனமாக பதிவு செய்ய வேண்டும். கிரீன் பேப்பர் சீலின் விவரங்கள் குறிக்க மறவாதீர்கள். இதில் ஃபார்ம் 17C ABCD என்று இருக்கும். அவுட்டர் பேப்பர் ஸ்ட்ரிப் சீலை கணக்கில் கொள்ளக்கூடாது. எனினும் பிஆர்ஓ டைரியில் கிரீன் பேப்பர் சீல்ஸ் மற்றும் ABCD உள்ள அவுட்டர் பேப்பர் ஸ்ட்ரிப்ஸின் இதே போன்ற விவரங்களை நிரப்பவும். பிஆர்ஓ டைரியில் ரிசல்ட் செக்ஷனின் இன்னர் கம்பார்ட்மெண்ட்டை சீல் செய்ய பயன்படும் க்ளோஸ் பட்டனில் பொருந்தும் துளையுள்ள ஸ்பெஷல் டேக் பற்றிய விவரங்களும்
குறிக்கப்பட வேண்டும். அக்கவுண்ட்ஸ் ஆஃப் ஓட்ஸ் மற்றும் ஃபார்ம் 17C இல் இருக்கும் பல்வேறு சீல்கள் பற்றிய விவரங்களை தயார் செய்யும் போது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். மேலும் PRO டைரி தேர்தல் செயல்முறையில் மிகவும் முக்கியமானதாகும். தேர்தலை முடிக்கும் போது தேர்தல் சம்பந்தப்பட்ட அனைத்து பேப்பர்ஸ் மற்றும் பொருட்கள் அதற்கான பாக்கெட்டுகளில் போடப்பட வேண்டும். PRO வாக்காளர்கள் அல்லது அவர்களின் தேர்தல் அல்லது போலிங் ஏஜென்ட்டை உரைகள் மற்றும் பாக்கெட்டுகளில் கையெழுத்து மற்றும் சீல்களிட அனுமதிக்க வேண்டும். அவர்களுக்கு இவை தேவைப்பட்டால் வாக்காளர் பட்டியல் நகல்கள், ரெஜிஸ்டர் ஆஃப் ஓட்டர்ஸ் ஃபார்ம் 17A, ஓட்டர் ஸ்லீப்ஸ், பயன்படுத்தப்பட்ட டெண்டர்டு பேலட் பேப்பர்ஸ் மற்றும் 17B-இன் டெண்டர்டு ஓட்ஸ் பட்டியல், பயன்படுத்தப்படாத டெண்டர்டு பேலட் பேப்பர்ஸ், சேலஞ்சு ஓட்ஸின் பட்டியல், பயன்படுத்தப்படாத மற்றும் சேதமடைந்த பேப்பர்ஸில் ஏதாவது இருந்தால், போலிங் ஏஜென்ட்டின் நியமன கடிதம், ஆரோ மற்ற பேப்பர்களை சீல் செய்யப்பட்ட பாக்கெட்டில் வைக்க சொல்லி அறிவித்தல், கலெக்ஷன் சென்டரில் கீழ் கொடுக்கப்பட்ட பாக்கெட்ஸ் EVM-உடன் டெபாசிட் செய்யப்பட வேண்டும். அக்கவுண்ட்ஸ் ஆஃப் ஓட்ஸ் ரெக்கார்டட் மற்றும் பேப்பர் சீல் ஃபார்ம் 17C. தேர்தலுக்கு முன்பு, தேர்தலின் போது மற்றும் தேர்தலுக்கு பிறகு ப்ரசைடிங் ஆபீசரால் கொடுக்கப்படும் உறுதி ஆவணம், ப்ரசைடிங் ஆபீசரின் டைரி, விசிட் ஷீட் மற்றும் RO மற்றும் அப்சர்வருக்கான 16-point ரிப்போர்ட். இவை இல்லாமல் இன்னும் 4 தயாரிக்கப்பட வேண்டிய பாக்கெட்டுகள். முதல் கவர் ஸ்டாச்சுட்டரி கவர் என்று பெயரிடப்பட்டுள்ளது. மேலும் இதில் குறிக்கப்பட்ட வாக்காளர் பட்டியலின் நகல்கள் கொண்ட சீல்டு உரைகள், ரெஜிஸ்டர் ஆஃப் ஓட்டர்ஸ் ஃபார்ம் 17A கொண்ட சீல்டு உரை, ஓட்டர் ஸ்லிப் கொண்ட சீல்டு உரை, பயன்படுத்தப்படாத டெண்டர்டு பேலட் பேப்பர்ஸ் கொண்ட சீல்டு உரைகள், பயன்படுத்தப்பட்ட டெண்டர்டு பேலட் பேப்பர்ஸ் மற்றும் 17B-இல் உள்ள லிஸ்ட் ஆஃப் டெண்டர்டு ஓட்ஸ் கொண்ட சீல்டு உரை. ஸ்டேட்மெண்ட் அல்லது ரெக்கார்ட் போடப்பட்ட ஏதாவது உரை நில்லாக இருந்த போதிலும் உரையின் மேல் அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் அல்லது ரெக்கார்ட் நில் என்று ஸ்லிப்பில் குறிப்பிட்டு உரையில் போட வேண்டும். இரண்டாவது பேக்கெட் நான் ஸ்டாச்சுட்டரி கவர்ஸ் என்று பெயரிடப்பட்டுள்ளது. மேலும் இதில் குறிக்கப்பட்டுள்ள நகல் அல்லாத எலக்ட்ரல் ரோலின் நகல்கள் அடங்கிய உரைகள், ஃபார்ம் 10-இல் உள்ளது போல் போலிங் ஏஜென்ட்டின் நியமன கடிதம் கொண்ட உரை, இது சீல் செய்யப்பட வேண்டும். ஃபார்ம் 12B-இல் உள்ளது போல் எலெக்ஷன் டியூட்டி சர்டிபிகேட் அடங்கிய உரை, ஃபார்ம் 14-இல் உள்ளது போல் லிஸ்ட் ஆஃப் சேலஞ்சு ஓட்ஸ் அடங்கிய உரை, பாக்கெட்டில் உள்ள இந்த உரை சீல் செய்யப்பட வேண்டியது. ஃபார்ம் 14A-இல் உள்ளது போல் லிஸ்ட் ஆஃப் பிளைண்ட் அண்ட் இன்ஃபார்ம் எலக்டர்ஸ் மற்றும் துணைக்கு வருபவரின் உறுதி ஆவணம், வயது பற்றி வாக்காளரிடமிருந்து பெறப்பட்ட உறுதி ஆவணம் மற்றும் அந்த மாதிரி வாக்காளரின் பட்டியல் அடங்கிய உரைகள், சேலஞ்சு ஓட்ஸ் இதற்கான ரசீது புத்தகம் மற்றும் ஏதாவது பணம் இருந்தால் அது அடங்கிய உரை, பயன்படுத்தப்படாத மற்றும் சேதமான பேப்பர் சீல்ஸ் ஏதாவது இருந்தால் அது அடங்கிய உரை, இதுவும் சீல் செய்யப்பட வேண்டும். பயன்படுத்தப்படாத ஓட்டர் ஸ்லிப் அடங்கிய உரை, பயன்படுத்தப்படாத மற்றும் சேதமான ஸ்பெஷல் டாக்ஸ் அடங்கிய உரை, பயன்படுத்தப்படாத மற்றும் சேதமான ஸ்ட்ரிப் சீல்ஸ் அடங்கிய உரை. மூன்றாவது பாக்கெட் இதர பொருட்கள் என்பன ப்ரசைடிங் ஆபீசரின் ஹேண்ட்புக், எலக்ட்ரானிக் ஓட்டிங் மெஷினின் மேனுவல், உருகிய மெழுகு தடவப்பட்டு ஸ்டாப்பர் பொருத்தப்பட்ட அழியாத மைசெட், செல்ஃப் இங்கிங் பேட்ஸ், ப்ரசைடிங் ஆபீசரின் மெட்டல் சீல், ஏரோஸ்டாக் மாக்டு ரப்பர் ஸ்டாம்ப், அழியாத மை வைக்க கப். மற்ற அனைத்து பொருட்களும் ஏதாவது இருந்தால் நான்காவது பேக்கெட்டில் வரும். மற்ற பேப்பர்கள் ஏதாவது இருந்தால் ரிட்டர்னிங் ஆபீசர் அறிவுரைப்படி சீல் செய்யப்பட்ட பாக்கெட்டில் வைத்து அதையும் சீல் செய்ய வேண்டும்.
தேர்தல் பொருட்களை பேக்கிங் செய்யும் போது நினைவில் வைக்க வேண்டியவை. ஒவ்வொரு 5 சிறிய உறைகள் அல்லது பாக்கெட்டுகள் அனைத்தும் ஸ்டாச்சுட்டரி கவர்ஸ் என்று குறிக்கப்பட்ட பாக்கெட்டுக்குள் இடப்பட்டு சீல் செய்யப்பட வேண்டும். ஸ்டாச்சுட்டரி கவர்ஸ் என்று குறிக்கப்பட்ட பாக்கெட்டில் உள்ள பொருட்களை கலெக்ஷன் சென்டரில் சோதித்த பிறகு சீல் செய்ய வேண்டும். மறுபடியும் பார்ப்போம். முதலில் கீழ் கொடுக்கப்பட்டுள்ள இவிஎம் உடன் ஒப்படைக்கப்பட வேண்டிய 4 உறைகளை தயார் செய்யவும். 17C, PROவின் டைரி, உறுதி ஆவணம், விசிட் ஷீட் பிளஸ் 16-point ரிப்போர்ட். மேலும் மொத்தத்தில் 4 பாக்கெட்டுகளை வாக்குச்சாவடியில் தயார் செய்து கலெக்ஷன் சென்டரில் டெபாசிட் செய்யவும். அவைகள் ஸ்டாச்சுட்டரி கவர்ஸ் என்று குறிக்கப்பட்ட பாக்கெட், நான் ஸ்டாச்சுட்டரி கவர்ஸ் என்று குறிக்கப்பட்ட பாக்கெட், ஹேண்ட்புக் மற்றும் மற்ற இதர பொருட்கள் அடங்கிய பாக்கெட், மற்ற அனைத்து பொருட்களும் அடங்கிய பாக்கெட். கலெக்ஷன் சென்டருக்கு பாதுகாப்பு பணியாளர்கள் பாதுகாப்புடன் ரவி மற்றும் அவரின் குழுவிற்கு கலெக்ஷன் சென்டருக்கு செல்ல இதுதான் நேரம். இவிஎம் மற்றும் எலெக்ஷன் பேப்பர்ஸ் கலெக்ஷன் சென்டருக்கு தாமதம் இல்லாமல் சென்று அடைய வேண்டும். இசி சிறிது தாமதத்தையும் மிகவும் அக்கறையுடன் கவனித்து அதற்கான ஒழுங்கு நடவடிக்கையை எடுக்கும். ரவி கலெக்ஷன் சென்டரில் 13 பொருட்களை ஆபீசர் இன்சார்ஜிடம் ஒப்படைத்து அதற்கான ரசீதை பெறுவார். கொண்டு செல்லும் பெட்டியினுள் முறையாக சீல் செய்யப்பட்ட கண்ட்ரோல் யூனிட் மற்றும் ஓட்டிங் மெஷின்ஸின் பேலட் யூனிட், அக்கவுண்ட் ஆஃப் ஓட்ஸ் ரெக்கார்டர் மற்றும் பேப்பர் சீல் அக்கவுண்ட் அடங்கிய உரை அல்லது ஃபார்ம் 17C, ப்ரொசைடிங் ஆஃபீஸரின் உறுதி ஆவணம் அடங்கிய உரை, ப்ரொசைடிங் ஆஃபீஸரின் டைரி அடங்கிய உரை, விசிட் ஷீட் பிளஸ் 16-point ரிப்போர்ட். முதலில் சீல் செய்யப்பட்ட ஸ்டாச்சுட்டரி கவர்ஸ், நான் ஸ்டாச்சுட்டரி கவர்ஸின் 2வது பேக்கெட், இதர பொருட்கள் கொண்ட 3வது பேக்கெட், மற்ற அனைத்து பொருட்களையும் கொண்ட 4வது பேக்கெட் ஏதாவது இருந்தால், ஓட்டிங் கம்பார்ட்மெண்ட்டின் பொருட்கள், விளக்கு கொடுக்கப்பட்டிருந்தால், பேப்பர் கழிவு இடும் கூடை கொடுக்கப்பட்டிருந்தால், தேர்தல் பொருட்களை கொண்டு செல்ல பாலித்தீன் பேக் அல்லது சாக்குப்பை. தேர்தல் பணியாளர்களின் வேலையானது மேல் சொன்ன அனைத்து பொருட்களையும் வெற்றிகரமாகவும் திருப்திகரமாகவும் கலெக்ஷன் சென்டரில் ஒப்படைப்பதுதான். மறுமுறை பார்க்கலாம். பணி அமர்த்தப்பட்ட உடனே ரவிக்குமார் தனது பொறுப்புகளை புரிந்து கொள்ள ஒரு சிறு சரிபார்ப்பு பட்டியலை தயார் செய்கிறார். அவரது பட்டியல் தேர்தல் பணியாளருக்கு என்னென்ன பணிகள் கொடுக்கப்பட்டுள்ளது என்று நமக்கு நல்ல கண்ணோட்டத்தை தருகிறது. அனைத்து பயிற்சி வகுப்பிலும் கலந்து கொண்டு உங்கள் வேலையை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். தேர்தலுக்கு ஒரு நாள் முன்பு இவிஎம்இன் செட் உட்பட அனைத்து தேர்தல் பொருட்களையும் சேகரிக்கவும். வேலை செய்கிறதா என்று சோதிக்கவும். அனைத்து ஃபார்ம்ஸ் மற்றும் ஸ்டேஷனரி சோதித்துக் கொள்ளவும். வாக்குச்சாவடிக்கு வாக்குப்பதிவு துவங்குவதற்கு 2 மணி நேரம் முன்னதாகவே செல்லவும். வாக்குச்சாவடியில் உள்ள ஏற்பாடுகளை சரிபாருங்கள். பூத் அமைப்பது மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகளில் கூடுதல் கவனம் செலுத்துங்கள். தேர்தல் விதிமுறைகள் பின்பற்றப்படுகிறதா என்று உறுதி செய்யவும், இல்லையென்றால் நடவடிக்கை எடுக்கவும். இவிஎம்ஐ செட்டப் செய்து பாதுகாப்பாக இருக்கிறதா என்று உறுதி செய்யவும். மாக்போலை நடத்தி அதன் முடிவுகளை வேட்பாளர் மற்றும் அவரின் முகவரிடம் காட்டுங்கள். இது இவிஎம் நன்றாக வேலை செய்கிறது என்பதை உறுதி செய்யப்படுகிறது. தேர்தலின் போது இயலாத வாக்காளர் அல்லது குழந்தையுடன் வரும் பெண்கள் போன்ற ஏதாவது ஸ்பெஷல் கேசஸ் இருந்தால் அதை சிறப்பு கவனத்துடன் பார்க்க வேண்டும். முறையான செயல்முறையுடன் கடினமான சூழ்நிலைகளை கையாள வேண்டும். அதாவது சேலஞ்ச் ஓட்ஸ், டெண்டர் ஓட்ஸ் மற்றும் ப்ராக்சி ஓட்ஸ் போன்றவை. முக்கிய பிழைகளோ அல்லது இயற்கை அழிவுகளோ ஏற்பட்டால் PRO தேர்தலை ஒத்திவைக்கலாம். ஒருவேளை பூத் கைப்பற்றப்பட்டால் க்ளோஸ் பட்டனை அழுத்துவதன் மூலம் இவிஎம்இன் CU-வை க்ளோஸ் செய்யவும். இசி புதிய தேர்தலுக்கு அறிவுறுத்தினால் அல்லது ஒத்திவைக்கப்பட்ட ஓட்டாக இருந்தால் இந்த தேர்தலை உண்மையான தேர்தல் போல் நடத்தவும். இவிஎம் மற்றும் அனைத்து தேர்தல் பேப்பர்களையும் அதற்கென கொடுக்கப்பட்ட உரைகளில் முறையாக பேக் மற்றும் சீல் செய்யவும். PRO டைரியை எந்த நிகழ்வு நடந்தாலும் உடனுக்குடன் புதுப்பித்துக் கொள்ளவும். கலெக்ஷன் சென்டரில் தாமதம் இல்லாமல் கொள்கையில் அனைத்தையும் டெலிவரி செய்யவும். கீழ்கண்டதை மறவாதீர்கள்.
உண்மையான தேர்தலுக்கு முன்னர் மாதிரி வாக்குப்பதிவின் போது பதிவு செய்யப்பட்ட வாக்குகளை கிளியர் செய்யுங்கள் மற்றும் மாக்போல் சர்டிபிகேட்டை போலிங் ஏஜென்ட் முன்னிலையில் கையெழுத்திட்டு நிறைவு செய்யுங்கள். க்ளோஸ் பட்டன் தேர்தல் நிறைவு பெறும்போதுதான் அழுத்தப்பட வேண்டும், மற்ற நேரத்தில் இல்லை. பிஆர்ஓ டைரியில் சியு, பியூவின் எண், சீல்கள் மற்றும் வாக்குச்சாவடியில் பயன்படுத்தப்படும் டேக் ஆகிய விவரங்களை சரியாக பதிவு செய்யவும். ஃபார்ம் 17C கவனமாக சரியாக தயார் செய்யவும். பிஆர்ஓ தனது வாக்குச்சாவடியில் ஓட்டர் டேர்ன் அவுட்டை ஆர்ஓவுக்கு எஸ்எம்எஸ் அல்லது ஃபோன் மூலம் ஒவ்வொரு 2 மணி நேரத்திற்கு ஒரு முறை அறிவிக்க வேண்டும். முடிவு. தேர்தல் மக்களுக்கு சக்தி கொடுக்கிறது, ஆனால் அதிகாரம் கொடுக்கப்பட்டுள்ள தேர்தல் பணியாளர்கள்தான் உண்மையாக இதை சாத்தியமாக்குகிறார்கள். உலகின் மிகப்பெரிய மக்களாட்சியானது உங்கள் கடின உழைப்பில்தான் உள்ளது. அதனால் உங்கள் கடமையை மட்டும் செய்யாதீர்கள், உங்கள் பொறுப்புகளுடன் தலைநிமிர்ந்து வாழுங்கள்.